ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் மனோரம ஐயர் புக்கு ஃபாலோ பண்ணிங்களா? எதை வச்சு இப்போ எழுதுனீங்க? அம்மா எதை வச்சு இப்போ எழுதுனீங்க? சேனல் பார்த்து எழுதக்கூடாது. ஏன்னா சில விஷயங்களில் இப்போ ரீசெண்டாக மாறி இருக்கும், கரண்டாக பேசுவேன். பழசு அப்டேட் பண்ணியிருப்பான், பழசு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கும். இப்போ தெகிரி அணையெல்லாம் இப்போ ஒரு புது அணை இருக்கு இல்லையா, தெகிரி அணையெல்லாம் இப்போ நியூ தான் அது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாறி இருக்கும், ஒரு இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன முக்கியமாக என்னென்னா, அந்த சிஎம் பிஎம் மட்டும் இது மட்டும் பார்த்துக்கணும், கவர்னன்ஸ் மட்டும். மித்தெல்லாம் சேம், மித்தெல்லாமே சேம், நல்லா கவனிச்சுக்கணும் யார் யார் இருக்கிறாங்க. சிஎம்பிஎம் மட்டும் இப்போ யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும்னு வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு உண்டான கிளாஸில் மூணு செக்மெண்ட்டை நம்ம பார்க்கறோம். ஸோ போர்டில் இருக்கிற இமாச்சல பிரதேசத்தை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அதோடு கூட ஸோ நமக்கு மண்டே தான் இந்த டெஸ்ட்டு, ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எக்கனாமிக்ஸில் மட்டுமே ஆறு டாபிக். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஎன்எம் அப்படிங்கிறதுல ஒரு டாப்பிக்கு, மேத்ஸில் ஒரு டாப்பிக்கு, எட்டாம் வகுப்பு அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறத முழுமையாக எழுதுங்க. இல்லை அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் எழுதுறீங்களா? அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் எழுதுங்க, அப்புறம் ஒன்று முழுசாக எழுதலாம். அப்புறம் எழுதலாம், அஞ்சுலேருந்து ஒம்பது மாதிரி நல்லா எழுதிருங்க. அஞ்சுலேருந்து ஒம்பது நல்லா எழுதிருங்க. அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு அப்படிங்கிற நம்ம எப்போ ஒரு சிறப்பு தேர்வு வைப்போம்ல, ஏழாம் வகுப்பு ஃபுல்லாக வச்ச மாதிரி, ஏழாம் வகுப்பு ஃபுல்லாக வச்ச மாதிரி எட்டாம் வகுப்பையும் ஒரு ஃபுல்லாக ஒரு இது வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் வந்து பற்றி நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ 10 க்வெஸ்சன்ஸ் கேட்டோம் அப்படி தானே? அதே மாதிரி நம்ம சிறப்பு வகுப்பு தமிழ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு 10 ஏரியா பார்த்துட்டோம். எத்தனை ஏரியா பார்த்துட்டோம்? ஒரு 10 ஏரியா அப்படிங்கிறது வந்து, அதாவது பார்ட் ஏல, பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து இது டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது ஆறாம் வகுப்பில், ஏழாம் வகுப்பில், எட்டாம் வகுப்பில் கலந்து வந்திருக்கும். நம்ம ஒரே ஒரு தான் பார்த்துறோம், 21 ஏரியா. ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து கடைசியாக பார்த்து முடிச்சது என்னது? மரபு பிழை நீக்க எழுதுதல். என்னங்க மரபு பிழை நீக்க எழுதுறதுலே ஒரு 5-6 டாபிக் பார்த்தோமா? பார்த்தோமா இல்லையா? எத்தனை பேர் அட்டன் பண்ணல காலை கிளாஸ், காலையில் வர்றவங்க? நான் நேற்றுக்கு வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு டெலகிராம்லேருந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம எப்போ போல ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. இங்கே யார் அட்டன் பண்ணல? கேர்ள்ஸில் அட்டன் பண்ணல, சரி பரவாயில்ல. மற்றவங்களும் அட்டன் பண்ணிங்களா? இல்லை அட்டன் பண்ணாமல் கை தூக்குங்க. எழுதி வச்சுருக்கேன் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டார் தம்பி, சரி பரவாயில்ல. பாய்ஸில் சரி பார்த்துங்க, என்ன அட்டன் பண்ணுங்கள். 10:00 பேட்ச் அட்டன் பண்ணாவே அவ்வளோ கூட்டம் இருக்கும். என்னப்பா ஆன்லைனில் ஆஃப்லைனில் இருக்கிறது, 10:00 பேட்சே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க வைக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும் வச்சுக்கணும் என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு. ஸோ அது போக நாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சிறப்பு வகுப்பு இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எப்போ போல் சிறப்பு வகுப்பு இருக்குது. தமிழை மேக்ஸிமம் நம்ம என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த கால் ஃபார் முடிகிறதுக்குள்ளே தமிழை முடிச்சிடும். அப்புறம் நம்ம இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நான் இங்கிலீஷ் வேறு நடத்தணும். ஸோ இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு நான் போயிடுவேன் என்ன, அந்த மாதிரி தமிழ் கிளாஸஸ் நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் மேத்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு வகுப்பாக நடத்துவோம். சண்டேயில் கொஞ்சம் தமிழெலாம் முடிச்சுட்டு மேத்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இப்போ ரீசெண்டாக கேட்டதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நிறைய. அது ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறதுல சில இந்த இலக்கண குறிப்பாக இருக்கட்டும், இந்த வள்ளினம் மிகுமிடம் மிகா இடம்லாம் கொஞ்சம் ரூல்ஸோட படிக்கணும். புணர்ச்சி விதிகள்லாம் கொஞ்சம் ரூல்ஸோட படிக்கணும். அதெல்லாம் நிறைய பேர் வந்து தடுமாறுவாங்க. நம்ம பேச்சு வழக்குன்னு ஒன்று, ப்ளஸ் இலக்கண வழக்குன்னு ஒன்று இல்லையா, மாடு கத்துமா கதருமா கணக்குமா அப்படிலாம் நிறைய இருக்குது. நம்ம பேச்சு வழக்குங்கிறதுல அந்த மாதிரி சொல்லுவோம், நரி ஊழையிடும் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ அது நரி உண்மையிலே ஊழை தான் விடுமா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, ஸ்பெசிஃபிக் இருக்கா அப்படின்னா படிச்சுக்கிறோம். இப்போ தென்னம் குருத்தா, தென்னம் குருளையா, தென்னம் கன்றா, தென்னம் பிள்ளையா, என்னென்னு பார்க்கணும்லே. அப்போ தென்னம் தோப்பா இல்லை, அது வேறப்பா, அது தொகுப்பிடங்கிறது தோப்பு, நான் சொல்கிறது உறுப்பு. உறுப்பில் சொல்லும்போது, சிறுசு பெருசில் சொல்லும்போது, இளமை பேர் சொல்லும்போது, கூட்ட பேர் சொல்லும்போது, அல்லது அதோட உறைவிடம் சொல்லும்போது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்பெசிஃபிக் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 7:48 ஆகிடுச்சு. தம்பி வந்து இப்போ நிறைய கேட்டுட்டு இருந்தார், ஜிகே ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ தினந்தோறும் படிச்சுருங்க. ஸோ ஞாபகம் வச்சு படிங்க, நல்லா படிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒன்று பிளான் என்னென்னா, இப்போ ஒரு 5 மாநில தேர்தல் நடக்குது இல்லையா, அந்த 5 மாநில தேர்தல்களில் அந்த மாநிலத்தை பற்றி ஒரு கண்ணோட்டம் அப்படிங்க பார்த்துக்கோம், ஒரு ஓவர்வியூ. உத்தரப்பிரதேசனா என்ன, உத்தரகாண்டுனா என்ன, சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மணிப்பூர் அப்படிங்கிறது இருக்குன்னா என்ன, அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம உத்தரப்பிரதேஷ் பார்க்கலாம். ஏன்னா முக்கியமாக உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஐக்கிய மாகாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை. இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ் தான். இந்தியாவிலேயே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் தான். இந்தியாவிலேயே அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா அதிகமாக இருக்கிறது எங்கே தான், சத்தமாக பேசுங்க, உத்தரப்பிரதேஷ் தான். நல்லா. ஸோ தலைநகர் லக்னோ, மாற்றில்லை, கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது லக்னோ, உத்தரப்பிரதேஷ். 5 மாநில தேர்தல்கள், அதோட சிறப்பு, சிறப்பு வகுப்பு, சிறப்பு கிளாஸ் நடத்திட்டே இருக்கிறோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அது. அப்புறம் வந்து டுடே ஜிகே நம்ம அனுப்புவோம் இல்லையா, அது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சிறப்பு தேர்வுக்கு தயாராகிட்டே வரணும்.
நம்ம சிலபஸ் ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் 8 முடிய போறோம் 9 அப்படிங்கிறது அது வேற அது தனி அது டெக்ஸ்ட் புக் ஓரியண்டடா ஆறாம் வகுப்புல இருந்து 12 ஆம் வகுப்பு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ன சிலபஸ் ஃப்ரேம் அளிச்சிருக்கானோ அது நான் அந்த ஒரு 20 கேள்வி கடினமா இருக்கும்னு சொல்லிச்சனல்ல அந்த 20 கேள்விக்கு தான் இது நமக்கு அந்த 100க்கு 100 அடிக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் இது ஸ்ட்ராட்டஜிக்கு ஒன்னா இது தெரியாமல் போச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடாது அதை கூட நம்ம எடுத்துடணும் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாதது அந்த 20% கேட்பான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எடுத்துக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமாக அந்த மாநிலத்தை பற்றி கூடுதல் விஷயம் கேட்டு போயிடுவான் உத்தரப்பிரதேச கேபிட்டல் சிட்டி லக்னோ நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்களா கடைசியில் ஒரு பையன் சேர்ந்தா பாருங்க செந்தமிழ் செல்வன் எனக்கே ஷாக்கடு ஒன்லி எத்தனை வயசு வயசு வந்து ஏதோ பொம்பளை வயசு மாதிரி இருந்துச்சு நான் கூட சொல்லுமானே செந்தமிழ் செல்வியா செந்தமிழ் செல்வனா தெரியல பண்ணாலும் பாருங்கள் ஒரு 15 வயசு இப்போ தான் வந்து 10th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் மெட்ரிகுலேஷன் ஆனால் கேட்டான் பாருங்கள் ஆவடியிலேருந்து அட்டன் பண்ணாங்களா நேற்றுக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க வெளியிலேருந்து அட்டன் பண்ணாங்க வச்சாங்க நம்ம பிள்ளைங்க ஆனால் சொல்கிறது பூரா பார்த்தீங்களா அவங்களா தானே சொல்கிறாங்க மனப்பூர்வமாக ஒரு ரெண்டு விஷயத்த அடிக்கடி சொல்கிறாங்க கிளாஸுக்குள்ளே படிக்க வச்சுருது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது மோட்டிவேஷன் என்ன சொல்கிறாங்க மோட்டிவேஷன் படிக்கணும்னு தூண்டுது ஸோ எங்களுக்கு ஏஜ் அப்படிங்கிறது கூட இருந்தாலும் இப்போ தான் படிக்கணும்னா அது எங்களுக்கு தோணுது 40 வயசு 45 வயசு 50 வயசு அப்படின்னவங்களாம் இணையிறாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் யூ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ மற்றவர்கள் பார்வையில் நம்ம அகாடமி இருக்கும்போது நம்ம நேரடியாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஹை வைப்ரேஷன் இருக்கணும் இன்னும் எவ்வளோ ஹை வைப்ரேஷன் அடிச்சே ஆகணும் படிச்சே ஆகணும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கணும் இன்றைக்கி கூட நான் அனுப்பியிருக்கேன் கொட்டேஷன் வெறும் மார்னிங் மோட்டிவேஷன் அனுப்பியிருக்கேன் ஏன்னா காலையில் அதிகாலையில் நான் வந்து கொடுக்கல ஸோ கிளாஸுக்கு வேகமாக ஓடி வந்துட்டேன் ஜஸ்ட் நான் அது மறந்துட்டேன் இதுக்குன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அதை கரெக்டாக பண்ணலாம் எல்லாமே நம்மளே பண்ண வேண்டியிருக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி யோசிக்கிறது அப்போ அதனால் மறந்துட்டேன் அதனால தான் நான் ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் போடல விடியும் வேலையில் விடியதெல்லாம் சேர்ந்து என்ன போட்டிருக்கேன் மார்னிங் மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன் அனுப்பினது 9:30 9:30 அனுப்பணும் மார்னிங் மோட்டிவேஷன் கடமைக்கு செய்தால் தோல்வி கடமைக்கு செய்தால் தோல்வி கடமையை செய்தால் கடமைக்குன்னு செஞ்சீங்கன்னா தோல்வி தான் அது எந்த விஷயமா இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக எதுவாக இருந்தாலும் கடமைக்கு 9 மணிக்கு போகணும் கட்டாயப்படுத்துகிறாங்க 9:30 மணிக்கு வரணும் கட்டாயப்படுத்துகிறாங்க கல்யாணம் ஆனால் தான் பொண்ணு கொடுப்பேன்றாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க ஏன்னா சம்பாரித்து கொடுத்தா தான் கணவன் மனைவி அன்பு செலுத்துகிறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அது கடமைக்கு செய்கிறது கடமைக்கு செய்கிறது கடமைக்கு செய்தால் நிச்சயமாக தோல்வி கடமையை செய்தால் நான் ஜெயிச்சே ஆகணும் பலனை செய் சாரி கடமையை செய் எதிர்பாராதேன்னு சொல்கிறாங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே ஆனால் எதிர்பார்க்கணும் கடமையை செய் பலனை எதிர்பார் கடமையை செய்தால் பலனை எதிர்பார்க்கலாம் வெற்றிங்கிற பலன் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் கடமையை செய்தால் பலனை எதிர்பார்க்கலாம் கடமைக்கு செஞ்சால் பலனை எதிர்பார்க்க முடியாது கடமைக்கு செஞ்சால் பலனை எதிர்பார்க்க முடியாது உத்தரப்பிரதேசோட தலைநகர் எழுதி வச்சு இதோட பரப்பளவு 240928 240928 240928 2,40,928 இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய பரப்பளவு ஏரியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம் ஏரியாவில் ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் ஏரியாவில் ஃபஸ்ட் யார் ராஜஸ்தான் அப்போ மக்கள் தொகையில் ஃபஸ்ட் யார் உத்தரப்பிரதேஷ் அப்போ டென்சிட்டியும் கொஞ்சம் கம்பேர் வித் அது அதிகமாக இருக்கும் மற்ற இதுகளோட சரி இதோட மொழி வந்து ஹிந்தி உத்தரப்பிரதேஷ் பார்த்துட்டு இருக்கோம் 7 கட்ட தேர்தல் அப்படின்னு சொன்னோம் முதல் கட்ட தேர்தல் 58 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா 58 தொகுதிகளில் தேர்தல் நடந்துட்டுருக்கு முதல் கட்ட தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி நான் கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ வாக்குப்பதிவு அதெல்லாம் பார்த்துருவோம் எவ்வளோ நடந்திருக்கு வச்சுருக்கு எல்லாத்தையும் பார்த்துருவோம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க தலைநகர் என்னப்பா நல்லா பேசுங்க லக்னோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடணும் லக்னோவில் யார் வந்து 1857 தலைமையேற்றது பேகம் கஜரத் மஹால் பிஜிஎம் பேகம் கஜரத் மஹால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடணும் 1857 லக்னோ அப்படிங்கிறதனுடைய தலைமையேற்றவர் அப்படின்னு கேட்டால் பேகம் கஜரத் மஹால் சொல்லி பார்த்துருவோம் அஜித் சொல்லி பார்த்துருன்னு கிளாஸில் பேகம் ஹசரத் மஹால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க பரப்பளவு ஸோ 240928 மொழி வந்து ஹிந்தி மக்கள் தொகை எழுதி வச்சுங்க 2011 சென்சஸ் படி தான் இதில் மாற்றே இருக்காது மக்கள் தொகை பாருங்கள் அதில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உத்தரகாண்ட் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் 19 கோடியே நம்பர் சொல்லுறதுக்கு முதல்ல 19 கோடியே 12,341 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அப்போ கிட்டத்தட்ட 19 கோடி இருக்கிறான் பாருங்கள் நம்ம வெறும் 7 கோடி 8 கோடியில் இருக்கிறோம் தமிழ்நாடு 19 கோடி நிறைய நாடுகள் இதை விட கீழே நிறைய நாடுகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுங்கிறதே தமிழ்நாடுக்கு கீழே தான் சொல்லி பார்த்தோம் இல்லையா பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிற போது நம்மளை ஆட்சி பண்ணவனே நான் தமிழ்நாட்டுக்கு கீழே அப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய நாடு தானே ஆமாவா இல்லையா ஆமாம் தான் 19 கோடியே 98 லட்சம்ன்றான் கிட்டத்தட்ட 20 கோடி நியர்பை எத்தனை கோடி 20 கோடி இன்னும் 3-4 மாநிலமாக பிரிக்கலாம் அதை மட்டுமே இன்னொரு 3 மாநிலமாக பிரிக்கலாம் 4 மாநிலமாக பிரிக்கலாம் சரி
மக்கள் நெருக்கம் எழுதி வச்சுங்க, டென்சிட்டி, மக்கள் நெருக்கம், இதெல்லாம் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்குங்க, மொழிபெயர்ப்புக்கு தேவைப்படும். டென்சிட்டி, அப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது 828 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 828. இந்தியாவோட நேஷனலை விட இது அதிகமாக தான் இருக்குது. சரியா, 828 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 828 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த சிறப்பு வகுப்பு, இந்த சிறப்பு வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு டெலகிராமில் இந்த லிங்க் அனுப்பியிருக்கேன். டெலகிராமில் நிறைய இணைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ டெலகிராமில் நேரடியாக நீங்கள் இணைஞ்சிக்கிறலாம். ஸோ டெலகிராமில் அப்போ தான் உங்கள் பேர் சொல்லி கிளாஸ் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நல்லா படிச்சுடுங்க. ஸோ இதோட மக்கள் நெருக்கம்ங்கிறது 828 ஜெண்டர் ரேஷியோ இருக்குங்க. ஆண் பெண் விகிதம், ஆண் பெண் விகிதம் அப்படின்னா என்னென்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அதான் ஆண் பெண் விகிதம். ஜெண்டர் ரேஷியோ, ஜெண்டர் கேப் அப்படின்னா கூட படிப்போம். ஆண் பெண் விகிதம் அப்படிங்கிறது வந்து எழுதி வச்சுக்கலாம், 912/1000. 1000 ஆண்களுக்கு 912. எந்த மாநிலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், கேரளா. தமிழ்நாட்டில் எது பார்த்தோம், அதிகமானு பார்த்தோம், கன்னியாகுமரி. நினைச்சுங்க, கன்னியாகுமரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக அதே மாதிரி நீல்கிரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குறைச்சிருக்கிறதுனா தருமபுரின்னு சொன்னோம், குறைச்சிருக்கிறது என்ன பார்த்தோம், தருமபுரி. இதெல்லாம் முக்கியமானது, திரும்ப திரும்ப சொல்லணும். கல்பனா சொல்லுங்க, உத்தரப்பிரதேசத்தோட ஜெண்டர் ரேஷியோ என்ன? எக்ஸாக்ட்லி கரெக்ட், 912/1000. அதே மாதிரி பிறப்பு வீதம், இறப்பு வீதம் இதெல்லாம் பார்க்கணும். 1000 குழந்தைகளுக்கு எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிறப்பு வீதம், இறப்பு வீதம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அடுத்து எழுதி வச்சுங்க, எழுத்தறிவு வீதம் பாருங்கள், 67.7. அதான் லோயஸ்ட், இதெல்லாம் ரொம்ப லோயஸ்ட். நம்மளாம் 80.33 இருக்கோம். அப்போ எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். தமிழ்நாடு 80.33, அவை 67.7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 67.7 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம், 67.7. அதுக்கப்புறம் லோக்சபா இடங்கள் அப்படிங்கிறது 80 லோக்சபா. ஸோ பார்லியமெண்டில் போகக்கூடிய இந்த லோக்சபா மட்டும் 80, இதுதான் ஹையஸ்ட் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் எம்பிஸ் லோக்சபா. அதனால தான் பிரைம் மினிஸ்டரை டிசைட் பண்ணுற ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம்னா நம்பர் 1. உத்தரப்பிரதேசம் நம்பர் 1. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தேர்தல் இது வந்து ஒன்லி ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மாத்திரம் கிடையாது, இதை வச்சு தான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தீர்மானிக்கப்படும், பிரதமர் தீர்மானிக்கப்படுவார். 2024 தேர்தல் அப்படிங்கிறதுல இது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எத்தனை லோக்சபா சீட்டு? 80 லோக்சபா சீட்டு. ராஜ்யசபா இடங்கள் 31. ஸோ நம்ம ஊரில் வெறும் 18 பார்த்தோம், நம்ம ஊரில் 18 தான் பார்த்தோம், அங்கே 31. ராஜ்யசபா 31. சட்டசபை அப்படிங்கிறது 403. இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் சட்டசபை 403 ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. சட்டசபையில் 403 நடந்துட்டுருக்கு, சட்டசபை அப்படிங்கிறதுல 403 அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கு உண்டான முக்கியமான கிளாஸ், உயர்நீதிமன்றம் அலகாபாத், உயர்நீதிமன்றம்ங்கிறது அலகாபாத் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ உயர்நீதிமன்றம் அலகாபாத் சொல்லுமா ஆக்சுவலாக சுவாதி, உயர்நீதிமன்றம் அலகாபாத்தில் எந்த வருஷம்னு சொன்னோம், அடிக்கடி சொல்லியிருக்கோம். 66. எப்பவுமே ஒரு படை சூழல் இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரியா, நீங்கள் பேசுறது நீ அதான் சொல்கிறேன், ரொம்ப படை சூழல் இருக்கிறீங்க. எப்போவுமே இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, என்ன கண்ணும் கருத்துமாக இருக்கீங்க பிள்ளைங்க மீது. பரவாயில்ல, என்ன இப்போ சவுண்டை காணும், ஓ நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? சட்டசபை இடங்கள் கூடவே கத்துறாங்க, அதுவும் நான் கேள்வி கேட்டால் கத்துறாங்க. நிஜமாவே நிறைய கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கு டவுட் வந்துடுது. ராஜ்யசபா இடங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்ன 31, சட்டசபை இடங்கள் சொன்னால் 403, லோக்சபா இடங்கள் சொன்னால் 80. ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். லக்னோ அப்படிங்கிறதா கேபிட்டல் சிட்டி, ஆனால் வந்து உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது, அலகாபாத்தில் இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் கேபிட்டல் சிட்டி சென்னை, உயர்நீதிமன்றம் சென்னை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மாவட்டங்களில் கூட கேபிட்டல் சிட்டி ஒன்றா இருக்கும், ப்ளஸ் வந்து அது மாவட்டம்ன்றது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சு பார்த்தோம் இல்லையா. இப்போ கன்னியாகுமரிக்கு எது? நாகர்கோவில். கன்னியாகுமரிக்கு எது? ஆகும். நீலகிரிக்கு எது? உதகம். ஊட்டி புரிஞ்ச மாதிரி சொன்னால் ஊட்டி உதகமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். உயர்நீதிமன்றத்தோட கிளை இருக்கா? இருக்குது, லக்னோவில் இருக்குது. அவங்களோட கேபிட்டல் சிட்டி லக்னோவில் இருக்குது அப்படிங்கிறது, அவங்களோட கேபிட்டல் சிட்டி லக்னோ. வேறு யாராவது டெலகிராமிலேருந்து இணைஞ்சிருக்கிறவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் நான் டெலகிராமில் இணைஞ்சிருக்கேன், கொஞ்சம் வேகமாக. இல்லை, யாருமே இல்லை. அப்போ ஃபேஸ்புக்கில் டெலகிராமில் இருக்கிறது அவசியமற்றது, ஏன்னா இது தேவையில்லை அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த கிளாஸ் தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும். என்னப்பா
சொல்லுங்க சார் நான் விஜய் சொன்னதுல அனுப்பிருக்கேன் சார் டெலிகிராம்ல இருக்கு ஆ ஓகேமா ஓகேமா சூப்பர் நல்லது நீங்க எப்பவுமே அட்டன் பண்றீங்க குட் So, Barani from Bangalore. Is the first time you attend the class? Telegram? Telegram? Yes, sir. 3 months I follow up. Oh, 3 months I follow up. Sir. So, Bangalore, you follow up? Yes, sir. You have academic classes? Yes, sir. Facebook, sir. First Okay. ஓ டெலிகிராம்ல என்னச்சு நீங்க 2 मंथ्स டெலிகிராம்ல விட Facebook ரொம்ப கிளியரா இருக்கு சார் இதுல எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஓ Facebookல ரொம்ப கிளியரா இருக்குல Facebook ரொம்ப கிளியரா இருக்கு ரொம்ப கிளியரா Facebook வீடியோ வந்து ரொம்ப கிளியரா இருக்கு சார் நல்ல லவுடாவும் இருக்கு சோ லவுடாவும் இருக்கு நல்லா கேக்குறது இருக்கு ஓ சோ நீங்க एक्चुअली வந்து பாத்தீங்க அப்படினா எதுவும் மைக் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணீங்க அப்படினா கொஞ்சம் சிரமமா இருக்கும் நான் மைக் யூஸ் பண்ணாம இருக்கனா Facebook mic ஆமா அது சொல்லுங்க Facebook mic அப்படிங்கறது யூஸ் பண்றதனால நல்லா இருக்கு என்னப்பா குழப்பறே இத நல்லாவே சொல்ல வேண்டியதானே என்ன நீ ஏ பாஸ் கட்டற சரி ஓகே இங்க இல்லப்பா இங்கமா இங்க அந்த தம்பி ஒருத்தர் பாஸ் கட்டறாரு எனக்கு ஒன்னு புரியல சைக்கக்கண்ணா சார் Facebookல ஆடியோ இருக்கும் சார் அதனால நல்லா சொன்னா என்ன அதனால ஆக போதே ஒண்ணு இல்ல நான் இப்படி இப்படினோ என்ன மாட்டலையான்னு பார்க்கறேன் அங்க மாட்டலையான்னு பார்க்கறேன் சரி ஓகே அண்ணா ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா பரணி பரணி தானே உங்க பேரு ஆமா சார் சோ Facebook வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கும் அது ஒரு பக்கம் ஆனா இந்த மாதிரி பேச முடியாது நான் பரணிட்ட நேரடியா பேச முடியாது Facebookல ஆ பேச முடியாது சார் அதனால தான் சார் நான் எதுக்காகனா ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும்ன்றதுக்கு தான் இப்படி நேரடியா என்ன சொல்றது அங்க நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க பேச முடியாது டவுட்னா கேட்க முடியாது இந்த பரணி அப்படிங்கற உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்க முடியாது சோ பெங்களூர்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க 3 மாசமா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்கன்றதெல்லாம் நமக்கு புரியாது இல்லையா இப்போ நம்ம படிக்க படிக்க கேட்கலாம் கொஞ்சம் நல்லா அதுவும் கொஞ்சம் என்ன பண்ணனும் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் பண்ணாதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் கிளியர் கட்டா கேக்குறதுன்னு அப்புறம் நீங்க Facebookல எப்பனாலும் போய் கேட்கலாம் Facebookல எப்பவுமே இருக்குமே நம்ம அழிக்க போறது இல்லையே அப்படியே இருந்தால YouTubeல ஏத்திடுறமே இந்த மாதிரி கிளாसेस ஃப்ரீ கிளாसेसலாம் நம்ம YouTubeல ஏத்திடுறோம் வச்சிரறோம் பாத்துக்கலாம் பட் இது இன்டராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் லிசனிங் தி கிளாஸ் ஆர் அப்சர்விங் தி கிளாஸ் இன்டராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சோ அதுக்காக தான் கேக்குறேன் ஓகே பரணி இருக்கீங்க செங்குட்டு வேல இருக்கீங்க வேறமா வேற யாரா நினைச்சிருக்கீங்களா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் வேகமா வனிதா நினைச்சிருக்கேன் வனிதா எந்த ஊர்பா மன்னார்குடி சார் மன்னார்குடி வனிதா நீங்க எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க தென்றல இன்ஸ்டாகிராமி நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணதுங்க Facebookல ரொம்ப நாள்னா ஒரு 10 வருஷம் ஒன்லி சரி வேற கிளாसेस வந்து ஃபாலோ பண்றீங்க தொடர்ந்து பாருங்க எல்லா கிளாஸ்மே நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா கிளாஸ்மே சூப்பரா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு வனிதா என்ன படிச்சிருக்கீங்க அம்மா கொஞ்சம் பேசாதீங்க மிஸ் பண்ணிட்டேனா YouTubeல பாத்துக்கறேன் மிஸ் பண்ணிட்டா YouTubeல பாத்துறவங்கள நம்ம அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்தர் கூட YouTube பார்க்கறதே இல்ல கை தூக்குங்கன்னு சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பாருங்க மிஸ் பண்ணிட்டா பாத்துறேன்னு சொல்றாங்க இந்த ஃபீட்பேக் கேக்குறதுல உங்களுக்கு அதான் முக்கியமா இந்த ஃபீட்பேக் கேக்குறது ரொம்ப முக்கியமா 46 சார் வயசு 46 வனிதா அவங்களோட ஏஜ் வந்து வயசு 46 கண்டிப்பா அவங்க குழந்தைங்க 10th 12th படிச்சிட்டு இருப்பாங்க சரியான நேரத்துல மேரேஜ் பண்ணியிருந்தாங்கனா 46 வயசுல இருக்குறவங்க உங்க குழந்தைங்க இருக்காங்களா வனிதா கேட்டா சார் பொண்ணு 12th பையன் 8th 12th பொண்ணு வந்து 12th பையன் வந்து 8th படிக்க கூடியவங்க வனிதா பாருங்க எவ்வளவு ஆர்வமா ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன்றாங்க சூப்பரா யூஸ்புல்லா இருக்குன்றாங்க அதோட முக்கியமா வந்து பாத்தீங்கனா நான் மிஸ் பண்ணிட்டா YouTubeல போய் பாத்துるவேன்றாங்க ஜெயிப்பாங்க சோ 46 வயசுல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல எழுதி பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து வயசு முக்கியம் இல்ல. வயசு முக்கியம் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா என்ன படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. சரியா? நமக்கு தெரிஞ்சு இங்க நம்மட்ட படிச்சவங்களே தாயும் பாஸ் பண்ணாங்க, பொண்ணும் பாஸ் பண்ணாங்க. தாய் வந்து லேப் அசிஸ்டன்ட்டா போனாங்க, தங்கச்சி பொண்ணு வந்து குரூப் 4 ஆ போனாங்க. அம்மாவும் பிள்ளையுமே போனாங்க, ரெண்டு பேருமே போனாங்க. சரியா? அதனால வயதுங்கிறது ஒரு தடையே கிடையாது. எங்க கிட்ட வந்திருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன் பூராமே 40 பிளஸ் தான். பாஸ் பண்ண போறங்க ஒருத்தர் கூட எக்ஸ் சர்வீஸ்மேன்ல ஃபெயில் ஆகல சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுக்கணும் நல்லா படிச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணனும் थैंक यू so much வனிதா தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பயன்படுங்க
வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது இன்னைக்கு புதுசா நடன மன்றம் சார் அப்படின்றவங்க டெலிகிராம்ல இன்னைக்கு என்ன புதுசா? சோ இந்த மணிதான்றவங்க பாருங்க, மன்னார்குடியா மயிலாடுதுறையா, அவங்க இப்போ பரணி பரணிங்கிறவங்க பெங்களூர்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இருக்கீங்க, நான் பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது, கிட்டத்தட்ட 30-35 பேருக்கு மேலே ஆன்லைனில் இருக்கிறீங்களே. ஆன்லைன்றது 10 o'clock பேட்ச்ன்றது கம்மி தானே, ஈவினிங் பேட்ச் மார்னிங் பேட்ச் தான் அதிகம் இந்த பேட்சில். இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க. ரைட், ஓகே. உத்தரப்பிரதேஷ் பார்க்கலாம். லக்னோ, மொழி வந்து இந்தி, மக்கள் தொகை வந்து 1,998,000 சொல்லியாச்சு, மக்கள் இருக்கும் 228 சொல்லியாச்சு, ஆண் பெண் விகிதம்ங்கிறது 912 சொல்லியாச்சு, எழுத்தறிவு 67.7% சொல்லியாச்சு, லோக்சபா 80% சொல்லியாச்சு, லோக்சபா என்னப்பா 80% சொல்லியாச்சு, ராஜ்யசபா 31% சொல்லியாச்சு, சட்டசபை 403 சொல்லியாச்சு, உயர்நீதிமன்றம் அலகாபாத் சொல்லியாச்சு, கிளை லக்னோன்னு சொல்லியாச்சு. எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஆரம்ப பேர் மத்திய தேசம், இதனுடைய ஒரிஜினல் நேம் இட் வாஸ் மத்திய பிரதேஷ். மொத மொத பேர் மாத்தின மாநிலம் இதுதான் நம்ம பார்த்தோம். ஐக்கிய மாகாணம் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இப்போ. ஸோ முன்னாடி இதுக்கு பேர் வந்து மத்திய தேசம் அப்படிங்கிறது இருந்துச்சு. வேத காலத்தில் இதுக்கு பேர் பிரம்ம ரிஷி தேசம் இருந்துச்சு. வேத காலத்தில் இதுக்கு வந்து பிரம்ம ரிஷி தேசம் இருந்துச்சு. ஸோ வேத காலத்தில் பிரம்ம ரிஷி தேசம் அப்படிங்கிறது இருந்துச்சு. வேத காலத்தில் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எப்போ சார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு, சார் யுனைடெட் அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய மாகாணம், அதாவது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது எப்போ மாற்றப்படுச்சுன்னா 1950 ஜனவரி 26, என்னைக்கு குடியரசு ஆச்சோ அன்னைக்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. 1950 ஜனவரி 26 முதல் முறையாக பெயர் மாற்றப்பட்ட மாநிலம் இதுதான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சரியா. ஐக்கிய மாகாணம் அதான் சொல்கிறோம். இந்த இடத்துல உத்தரப்பிரதேஷ், இங்கிலீஷில் சொன்னால் உத்தரப்பிரதேஷ், தமிழில் சொன்னால் ஐக்கிய மாகாணம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கிய நகரங்கள் லக்னோ பார்த்துட்டோம் ஏற்கனவே, தலைமை அது அங்கே தான் லக்னோ. லக்னோக்கு அப்புறம் கான்பூர். ஸோ லக்னோக்கு அப்புறம் கான்பூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கான்பூர் அப்படின்னு சொன்னவே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா, நானா சாஹிப் தாந்தியா தோபே அசோசியேட் பண்ணிக்கணும். 1857 கான்பூரில் நானா சாஹிப் தாந்தியா தோபே. யாருக்கு பென்ஷன் மறுக்கப்பட்டுச்சு? நானா சாஹிப்புக்கு பென்ஷன். அதனால தான் அவர் வந்து 1857 அஜிடேட் பண்ணுறாரு. ஸோ அடுத்து முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆக்ரா. யமுனை ஆற்றங்கரையில் ஆக்ரால யார் இருக்கா? தாஜ்மஹால். அதை சொல்லுங்க, தாஜ்மஹால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற வாரணாசி யாருடைய தொகுதி? நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொகுதி தான் வாரணாசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வாரணாசி. அதே மாதிரி அலகாபாத், ஐஎஸ்டி எங்கே போகுதுன்னு சொன்னோம், அலகாபாத் தற்போது என்ன பேர், இப்போ என்ன பேர் அது? அலகாபாத் பிரயாக்ராஜ். நல்லா சொல்லுங்க, பிரயாக்ராஜ் அலகாபாத் தெளிவுங்க. அடுத்து மிர்சாபூர் முக்கியமானது. அலகாபாத், மிர்சாபூர், அதே மாதிரி அலிகார் பல்கலைக்கழகத்தை தொற்றுச்சது யார்? சர் சையத் அகமது கான். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு பறவையினுடைய இரு கண்கள் போன்றவர்கள் சொன்னது யாரு? சர் சையத் அகமது கான். அலிகார் அப்படிங்கிறது இயக்கம் யார் தான்? சர் சையத் அகமது கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜான்சி, இதெல்லாம் முக்கியமான நகரங்கள். ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ராணி லக்ஷ்மிபாய். ராணி லக்ஷ்மிபாயை நான் பார்த்த இந்தியர்களில் முதல் இந்திய ஆண் அப்படின்னு சொன்னது யாரு? ஹக்ரோஸ். என்ன சொல்லுங்க, ஹக்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜான்சி, தென் கோரக்பூர் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். கோரக்பூர் ஐஐடியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோரக்பூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறதோடைய தொகுதியாக இருந்தது கோரக்பூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எத்தனை தொகுதிகள்ப்பா? உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எத்தனை தொகுதியில் தேர்தல் நடந்துச்சு? 58 முதல் கட்ட தேர்தல், 58 மொத்த தொகுதிகள், 403. எத்தனை கட்டமாக தேர்தல்? 7 கட்டமாக தேர்தல். எத்தனை கட்டமாக தேர்தல்? 7 கட்டமாக தேர்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதோட முக்கியமான ஆறுகள் எழுதி வச்சுங்க. உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான ஆறுகள் இருக்குது. உத்தரப்பிரதேசம் மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி, போதும் சரியா. தேர்தல் நடந்த முடிவுகளில் பார்த்துருவோம், அஞ்சு மாநிலத்தையும் சிறப்பு நடத்திடுவோம். ரைட், முக்கிய ஆறுகள் கங்கா. ஸோ கங்கா, கங்கோத்ரி, கங்கை. இந்தியாவிலே மிக நீளமான ஆறு எது? கங்கை. கங்கா அழிச்சுக்கணும், கங்கா. அதுக்கப்புறம் யமுனாவும் இங்கே தான், கங்கை யமுனா. ஸோ அதுக்கப்புறம் ராம் கங்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கங்கா, யமுனை, ராம் கங்கா ஞாபகம் வச்சுக்கணும். ராம் கங்கா, கோமதி. ஸோ கோமதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, கோமதி. கோமதிக்கு அப்புறம் டஹாரா, சஹாரா இல்லை டஹாரா. இதெல்லாம் முக்கியமான ஆறுகள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் எவ்வளோ? 403. லோக்சபா எவ்வளோ?
80 ராஜ்யசபாவில 31 ஞாபகம் வச்சுங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? லக்னோல, லக்னோல இருக்கு. ஸோ அதோட வந்து ஹைகோர்ட் எங்க இருக்கு? அலகாபாத்தில். எந்த வருஷம் அலகாபாத்தில்? 1866. தம்பி சொல்லுங்க, அலகாபாத்தில் எப்போ வந்து ஐஎன்சி மாநாடு நடந்துச்சு? ஒரு ஆங்கிலேயர் தான் முதல் தலைவராக இருந்தாருன்னு சொன்னோம். சொல்லுப்பா. 1888 சார்ஜி யூலே. 1888 என்ன சார்ஜி யூலே? எதையுமே அசோசியேட் பண்ணிடணும். அசோசியேட் பண்ணி படிக்கும்போது தான் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் ஞாபக சக்தி இருக்கும். அதுக்கு தான் அந்த இணையை சொல்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. முக்கிய நகரங்கள் சொல்லியாச்சு, அது முக்கிய ஆறுகள் சொல்லியாச்சு, முக்கிய விழாக்கள் கண்டிப்பாக கேட்பான். ஃபெஸ்டிவல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் என்ன? உத்தரப்பிரதேசத்தில் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன அங்கே மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹோலி அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? தி ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலினாவே ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ், மூஞ்சிலாம் வந்து கலர் கலராக அப்பிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது ஹோலி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. துர்கா பூஜா, துர்கா பூஜா, துர்கை அப்படின்னு சொன்னாவே எந்த நிலத்திற்குரிய கடவுள்? ஆமாம், அந்த நம்ம சொல்கிறல இந்த காளி, கொற்றவை, துர்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கொற்றவை ஞாபகம் வச்சுங்க. துர்கா பூஜா, கும்பமேளா. கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நல்லா சொல்லுங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எந்த ஊரில் நடக்கும் கும்பமேளா? அலகாபாத்தில் தான், வாரணாசியில், அலகாபாத்தில் முக்கியமானது. நம்ம ஊரில் கும்பகோணத்தில் ஒன்று நடக்கும் தெரியுமா? மகாமகம். சொல்லுங்க, மகாமகம் நடக்கும் நம்ம ஊரில். கும்பகோணத்தில் நடக்கும் மகாமகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ புண்ணிய அடுத்த வச்சுங்க, முக்கிய விழாக்கள் சொல்லியாச்சு. புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பிளேசஸ் என்ன? ஸோ புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரா. மதுரா அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணர் இங்கே தான் பிறந்தார், வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? மதுரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நகரத்தின் யமுனை நதிக்கரையில் தான் கிருஷ்ணர் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதே மாதிரி கோவிந்த் தேவ் ஆலயம், அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில், கோவிந்த் தேவ் ஆலயம் ஞாபகம் வச்சுங்க. ரங்காஜி ஆலயம், ரங்காஜி டெம்பிள், கோவிந்த் தேவ் டெம்பிள், மதுரா அப்படிங்கிற பிளேஸ், இதெல்லாம் ரொம்ப புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். புண்ணிய ஸ்தலங்கள், ஹோலி பிளேசஸ் எழுதிட்டா? எழுதியாச்சா? மதுரா கோவிந்தா ரங்காஜி, மதுரா கோவிந்தா ரங்காஜி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிருஷ்ணர் பிறந்ததாக வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய ஊர் அது, மதுரா. நல்லா சொல்லுங்க, மதுரா அப்படிங்கிறது. புதுசு புதுசாக இணைகிறீங்க, நானும் அட்மிட் பண்ணுறேன், பட் ஆனால் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களை பேரை சொல்ல மாட்டேங்கிறேன், புதுசு புதுசாக இணைகிறீங்க, வரீங்க. ஸோ ஒரு அகாடமியில் நல்லா கிளாஸ் இருக்குது, நல்லா நடத்துகிறாங்க, பயன்படுத்திக்கிறோன்னு வரீங்க, ஆனால் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் இருக்குங்க உங்களுக்குள்ள, சரியா? இப்போ கூட ஒருத்தங்க இணைஞ்சிருக்கீங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி. உங்கள் பேரை சொல்லலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் ரீசெண்டாக. யார் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்? மலர்விழி, சென்னை. மலர்விழி என்ன படிச்சிருக்கீங்க? சார் எம்எஸ்சி பிஏ படிச்சிருக்கேன் சார். எம்எஸ்சி பிஏ என்னமா சப்ஜெக்ட்? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரிக்கு அடுத்த வாரம் பிஜி டிஆர்பி இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணலையா? ஆமா சார, ஆமா சார். இல்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆ பண்ணிட்டேன் சார். ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எடுத்துட்டீங்களா ஹால் டிக்கெட்? வந்துருச்சு வந்துருச்சு சார். நம்ம டிஆர்பி ஓட நம்மளுடைய சைக்காலஜி கிளாஸ்லாம் பாத்தீங்களா? அம்மா டேய், நம்மளுடைய டிஆர்பியோட சைக்காலஜி கிளாஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லை சார், எனக்கு அட்டன் பண்ண முடியல அன்னைக்கு. ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, பார்த்துருக்கேன். நிச்சயமாக அதில் இருந்து ஒரு 30 சைக்காலஜியில் 30 எப்படி ஒரு 20, அதை பார்த்தாவே போதும், 20 அடிச்சு போடலாம் ஈஸியாக. வரி வரியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் 8 யூனிட்டுமே. அதே போல் ஜிகே மொத்தம் 40 கேள்வி. உங்கள் ஹெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 110 கேள்விகளுக்கு ஹெமிஸ்ட்ரியில். ஆனால் சைக்காலஜியில் 30, ஹிஸ்ட்ரியில் சாரி ஜிகேல 10. நீங்கள் அந்த 2 வீடியோ போட்டிருக்கேன் 2 வீடியோ 3 வீடியோ கண்டிப்பாக பிஜி டிஆர்பி ஆர் டிஇடி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை சும்மா நம்ம நடத்தல, கொஸ்டின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணல, அப்படியே அட்டை டு அட்டை நாகராஜன் புத்தகத்தை அட்டை டு அட்டை வாசித்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துருங்க. அது எவ்வளோ காலமாக பார்க்குறீங்க மலர் விழி? மலர் விழி எவ்வளோ காலமாக நம்ம தென்றல் ஈஸ்வரமே ஃபாலோ பண்ணுறீங்க சென்னையிலேருந்து? ஓ, என்னைய ஃபாலோ பண்ணுறீங்களா, அகாடமியை ஃபாலோ பண்ணுறீங்களா? சும்மா சொன்னேன், சூப்பர், தேங்க் யூ ஸோ மச். இல்லை என்னைய ஃபாலோ பண்ணுறது தானே, ஆகு பேர் தானே, என்னை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன என்ன நல்லா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுல?
உங்க ஏஜ் மலர்விழி உங்க ஏஜ் என்ன? இல்ல உங்க ஏஜ் நான் என்ன என்னோட எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சபட்சம் 40 க்கு மேல இருக்கும் இல்ல 30 க்கு மேல இருக்கும். உங்க ஏஜ் சொல்லுங்க. ஆமா சார் 40. பாத்தீங்களா? மேக்ஸிமம் பயன்படுத்துறவங்க வந்து நல்லா ஏபிள்டா இருக்கிறவங்க, ஏஜ்டா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறவங்க, 10th 12th அக்கறைப்படுறவங்க. நான் நேத்து கூட அந்த தம்பி செந்தமிழ் செல்வன்றவன் எங்க அப்பா அப்பா பாருஞ்சுனா நான் கூட ஏஜ் கேட்டேன் 46 சொன்னா. பெரியவங்களுக்கு அந்த அக்கறை தெரியுது, அதனால தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. எம்எஸ்சி போயிட்டு படிச்சு வச்சிருக்கிறாங்க, அடுத்த வாரம் டிஆர்பி எக்ஸாம் இருக்கு, ஆனால் முழுக்க வந்து அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் நல்லா ரீகால் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்க, இதெல்லாம் புரிஞ்சுங்க. அவங்க ஃபீட்பேக் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பேச சொல்லியா, யாரோ ஒன்று தெரியுமா? சென்னை, சென்னைன்றாங்க, பெங்களூருன்றாங்க, புனேங்கிறாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து போயிட்டு இருக்கு. ஈவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்துலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களாம் எனக்கு இதில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் மலர்விழி. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், படிச்சுருங்க. இந்த முறை உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்கவங்களுக்கு நல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. டிடி எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்களா எதுவும்? இந்த கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு டிஇடிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஇடிக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடிய எழுதுங்க. இல்லை உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒருத்தங்களா ட்ரிச்சிலேருந்து அட்டன் பண்ணுவாங்க, தௌலத் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்க பொண்ணு வந்து எது படிச்சிருக்க, அக்ரி சாரி அட்வொகேட் எல்எல்பி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டெய்லி அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, வைப்பாங்க, அவங்களாம் பார்ப்பாங்க. பெரியவங்களாம் பார்க்குறாங்க, கிளாஸ் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கக்கூடியவங்க. இல்லை உண்மை தானே சொல்கிறீங்க மலர்விழி? ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், அந்த உங்கள் பசங்க மாதிரி தான் இருப்பாங்க, சின்ன பசங்களாக தான் இருக்கிறாங்க, ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கிளாஸஸ் நேரடியாக அட்டன் பண்ணுறது பாருங்கள், உங்களை ஒன்லி சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு முகம் பார்க்கலை, ஏதோ வாய்ஸை மட்டும் தான் கேட்குறாங்க, சும்மா நிழலில் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம நிஜத்தை பார்க்குறோம். அஜித்துன்னு சொல்கிறேன், அஜித் இங்கே பாரு என்னென்னு சொல்லு, வைப்ரேட்டு உங்களுடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜும் பார்க்குறேன். தான் தம்பி காலாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாரு, அட்டை காலை போட்டு உட்காந்துருப்பாரு, நேராக உட்காரலாம் பார்த்து சொல்லுவேன். ஏன்னா லெதர்ஜிக்கல் மட்டும் பேரும்ப்பா, காலாட்டுறதுலாம் கவனம் போகும், அப்படியே உடல் சோர்வு. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிங்கமாக பாருங்கண்ணே, நான் பாட்டு போட பார்த்தா நடத்திட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும். ஸோ பெரியவங்களாம் சொல்கிறாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேட்டதுலேயே மூணு பேருமே வயசானவங்க தான். வயசு மீன்ஸ் நான் உங்களோட பாதி, உங்களோட பாதியில் இருக்கிறாங்க. சரி, உங்களோட பாதியில் இல்லை, உங்களோட அதிகம், ஒரு மடங்கு அதிகம். ஆனால் பாருங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு யாராவது நினச்சிருக்கீங்களப்பா? வேறு யாராவது? சொல்லுங்கம்மா. பரணின்றவங்க பேசுறாங்க திருச்சியில். ஆமா ஒரே நிமிஷம், பரணின்றவங்க பேசுறாங்க, கொஞ்சம் கேளுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ப்ரொஃபஸரா திருச்சியில தான் ரொம்ப 6 வருஷமா இருந்திருக்கிறாங்க. நீங்க பேசலாம். ஓகே, ஓகே, உங்க ஏஜ்மா? 32. ஓகே, கண்டி பண்ணுங்க. ஆ உங்களுக்கு தான் பேசுறாங்க, உங்களுக்கு பேசுறாங்க, எனக்கு பேசலது, உங்களுக்கு பேசுறாங்க. அஸ் ஒரு ஒரு வெல்விஷரா, ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு மதரா உங்ககிட்ட பேசுறாங்க, உங்களுக்காக பேசுறாங்க, ரியலைஸ் பண்ணுன்றதுக்காக பேசுறாங்க. ஓகே, கண்டிப்பா நான்
ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனோம். ஸோ இல்லை, இப்போ பசங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெருசு. இப்போ வேலையெல்லாம் இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மேக்சிமம் ட்ரை பண்ணி எப்படியாவது போயிடணும். அதுதான், ஏன்னா நீங்க நிறைய சொல்றீங்க, நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க படிக்க. உண்மைதாம்மா, உண்மைதான். நம்ம அகாடமியில் இப்போது இந்த மூணு பேட்சு ப்ளஸ்ஸு போன இந்த ஆரம்பித்தது நம்ம வந்து January 7 ஆரம்பித்தோம். இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கிட்ட அகாடமியில் வந்து உள்ளே வந்து ரெஜிஸ்டர் ஆகி உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், நீங்கள் கூட இதில் அட்டன் பண்ணுறதுலாம் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் சிறப்பு வகுப்பு எல்லாருக்கும் போடுறோம். ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு அக்கறை புரியுது. அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இப்போ எந்த மாதிரி அனுபவிக்கிறத கற்று சொல்கிறாங்க. அதை நீங்கள் பயன்படணுன்றதுக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படணும், எப்படி இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இவ்வளோ பொறுப்பட்டு இருக்கிறாங்க, வேலைங்கிறது இன்றைக்கி எவ்வளோ அத்தியாவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் பரண், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாருங்கள், அவங்களுடைய ஃபீல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதான் சொல்கிறது, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தோணும் நமக்கு, ஏஜ் போயிடும், ஏஜ் போனதுக்கப்புறம் எலிஜிபிள் போயிடும், எலிஜிபிலிட்டி இருக்காது, சில எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் வச்சுருக்காங்க சேனல், கோடிக்கணக்கான பேர் ஃபேஸ்புக்கை திறந்தா, யூடியூப்பை திறந்தா, சின்ன சின்ன தத்துக்குட்டியெல்லாம் ஏன்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்னடவோ பண்ணிக்கிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, லட்சக்கணக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோயர்ஸ் எல்லாம். பட் நம்ம நேரடி கிளாஸை உங்களுக்கு என்ன பேசுகிறோமோ, உங்களுக்கு எப்படி நடத்துகிறோமோ அதை அப்படியே கொடுக்குறோம். எதையுமே சென்சார் பண்ணல, அதை அப்படியே யூடியூப்ல ஏற்றுறோம். பயன்படுறவங்க பயன்படுத்திட்டு போங்க, ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க சரியா அதை அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வருவாங்க. இந்த டெலிகிராமில் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேர் அனுப்பிட்டு வர்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சார் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தவங்க வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீடியோ அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் பேசணுமா? நான் பேசுறது கேட்குதா? ஆ கேட்குது, நல்லா கேட்குது. நீங்கள் பேசலாம், உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊர்? சுதாகர், சேலம். சுதாகர், நீங்க என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க ஏஜ் என்னது? சோ 42 ஆகுது. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க மிஸ்டர் சுதாகர்? TNPSC. ஒன் வீக்கா பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம். நீங்கள் வந்து நல்லா நீங்கள் பேசுங்க. உங்களோட அனுபவங்கள் என்ன, எப்படி இருக்கு தெண்டல ஏஸ் அகாடமின்றது? உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா சார்? உங்களோட ரொம்ப சூப்பராக இருக்கு சார், நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க சார், நல்லா ரீகால் பண்ணுறீங்க, நல்லா நெம்மதியாக சார் பார்த்தா. நீங்கள் சொல்கிற மெத்தடு வந்து ஈஸியாக மைண்டுக்கு நல்லா. கண்டிப்பாங்க, இது அநேகர் பயன்படுத்திக்கலாம், இது அநேகர் பயன்படுத்திக்கலாம். அந்த கிளாஸஸை நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஃபேஸ்புக்கில். இந்த இப்போ வரைஞ்சவங்களாம் நம்ம டெலகிராமில் இணைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ கிளாஸஸ் கொடுக்குறோன்றது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சதுன்னா, எளிமையாக கிடச்சதுனால ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரொம்ப. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறது, இப்போ இந்த மிஸ்டர் சுதாகர் அவர் வந்து இணைஞ்சிருக்கிறார் அங்கேருந்து, சேலத்திலேருந்து. நீங்கள் வீடியோ கூட வந்து நீங்கள் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸில் வாங்க, இன்னும் கிளாரிட்டி இருக்கும். வீடியோ கூட இது பண்ணிக்கங்க, இல்லை வீடியோ கூட மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸில் வந்து அன்மீட் பண்ணிட்டு கூட பேசலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம பசங்களுக்கு, நீங்கள் பேசுங்க. நல்ல ஃபயராக இருக்காங்க, அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படின்னா இந்த இளையராஜா, செந்தமிழ் செல்வியெல்லாம் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இது இவர் மிஸ்டர் சுதாகர் மாத்திரம் சொல்லலது, சாரி, ஆமாம் சுதாகர் மாத்திரம் சொல்லலது, என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவரெல்லாம் எனக்கு வந்து என்னோடய எல்டர், அவர் வயது மூத்தவர் தான். ஆனால் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அப்சர்வ் பண்ணுறாங்களா, எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள். இது நாட் ஓன்லி தமிழ்நாடு சரியா, அதர் ஸ்டேட்லேருந்து அதர் நேஷன்லேருந்துலாம் அவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ செந்தமிழ் செல்வி, இளையராஜா, கார்த்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லும்போது வைக்கும்போது அவங்க ரிசல்ட் அடித்தா உண்மையில் யாராவது கேஸ் போடுவாங்களா? இவர் போய் போய் சொல்லியிருப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு, படிக்க வச்சதுக்கான ரெக்கார்டு இருக்கு. அழகா அம்மா தானே, ஃபேஸ்புக்கு யூடியூப்னு சொல்லி உட்கார வச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சுதாகர், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இல்லை இவங்க எப்படி ஃபாலோ பண்ணி வராங்கன்னு பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நல்லா நடத்துகிறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, படிக்க வச்சுருவோம், ஜெயிக்க வச்சுருவோம், பரவாயில்ல, ஒரு ஹாஃப் அன் அவர் வேஸ்ட்டாக போகிறதுனால ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த அனுபவங்கள்
ஒருத்தர் சேலத்திலேருந்து வர்றாரு, ஒருத்தர் சென்னையிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, மன்னார்குடிலேருந்து வர்றாரு, பூனேலேருந்து வர்றாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அருமை புரியணுன்னு இருக்காத அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்குறேன். உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல, டெஸ்ட் அட்டன் பண்ணுறதில்ல, டெலகிராம் அட்டன் பண்ணுறதில்ல, பார்த்தா வந்து அது பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மிஸ்டர் லெனின் சொல்லுங்கள், நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, இப்போ தான் இணைஞ்சிருக்கீங்க மிஸ்டர் லெனின். லெனின் எந்த ஒரு ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இப்போ இணைஞ்சிருக்கீங்க, நான் அவளை வந்து நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஊர் சொல்லு லெனின், எந்த ஊர்? தருமபுரி. தருமபுரி. ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க? பிஎட். என்ன சப்ஜெக்ட்டுப்பா லெனின்? இங்கிலீஷ். ஸோ பிஏ இங்கிலீஷா எம்ஏ இங்கிலீஷா? பிஏ இங்கிலீஷ் சார். அப்போ நீங்கள் டிடி பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. நீங்கள் டிஇடிக்கும் இதே சிலபஸ் தான், எக்ஸப்ட் சைக்காலஜி தவிர்த்து இதே சிலபஸ் தான். நல்லா படிச்சுங்க, அதோடு கூட டிஎன்பிஎஸ்சி இந்த முறை நல்ல வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திங்க. லெனின் என்ன ஏஜ் ஆகுது? ஏஜ் 25. தருமபுரியிலேருந்து தெண்டலேஸ்வரம் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன்? சார் வீடியோ, பழைய வீடியோ பார்த்துருக்கேன் சார் உங்களுக்கு. சரிங்க. நிறையா கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஏதாவது கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடியிருக்கா? ஏதாவது கான்ஃபிடென்ஸ் லெவல், ஏன்னா எவ்வளோ பேர் வந்து யூடியூப் போட்டிருப்பாங்க, ஃபேஸ்புக் போட்டிருப்பாங்க, அதில் தெண்டலை ஏசுகடமி அப்படிங்கிறதுல ஏதாவது யூனிக்காக இருக்கா உங்களுக்கு? ஏதாவது பிடிச்சிருக்கா கன்வி பண்ணுறதுக்கு? ஏதாவது மாற்ற வேண்டியிருக்கா, இல்லை இது கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கா? ஓ, அப்போ படிச்சிடலாம். இந்த முறை ஜெயிச்சு தெண்டலை ஏசுகடமி நான் ஃபாலோ பண்ணேன், ரிசல்ட் அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சொல்லுவீங்க. என்ன பாஸ் பண்ண அந்த கர்டஸி இருக்கட்டும், அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் லெனின். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து படிங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஃபாலோ பண்ணிக்கங்க என்ன சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஓவராக பேசிகிட்டு இருந்தால் இட் வில் டேக் டைம். சரி, ஆனால் கேட்கணும், அவங்க அனுபவத்தெலாம் கேட்கணும், அவங்க அனுபவம்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்கறைப்படுவீங்க, என்ன மாதிரி அக்கறைப்படுவீங்க, எங்கெங்கேயோ இருந்துக்கிட்டு இந்த நேரம்லாம் அவங்க ஒர்க் பண்ணுற நேரம், என்ன ஒர்க் பண்ணுற நேரம், இந்த மாதிரி நேரம் நல்லா இருக்கிற நேரத்தில். ஸோ மார்னிங் ஈவினிங் கற்றுக்கிறத விட சொன்னாங்க பாருங்கள், நான் மிஸ் பண்ணிட்டேன்னா உடனே நைட்டு பார்த்துருவேன், 11 மணிக்கு பார்த்துட்டு தான் தூங்குறேன்றாங்க. ஏஜ் நம்ம சொல்கிறோம், குழந்தை இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, சொல்கிறோம் நியாயமாக. ஆனால் சின்ன பிள்ளைங்க பாருங்கள், பெரியவங்களே அந்த தூரம் பண்ணும்போது வைக்கும்போது சின்ன பிள்ளைங்க இன்னொரு எவ்வளோ தூரம் அடிக்கலாம், அசால்ட்டாக அது மாதிரி பண்ணும்போது வைக்கும்போதுன்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறேன், நேரம் என்பது நம் கையை விட்டு ஏவப்பட்ட அம்பு. சரியா, நேரம் என்பது நம் கையை விட்டு ஏவப்பட்ட அம்பு. நீங்கள் இழந்த நேரத்தை யாராலையும் மீட்க முடியாது, இழந்து போன நேரத்தை யாராலும் மீட்க பண்ண முடியாது. காற்றுள்ள போதே துற்றிக்கொள், மேக் ஹே ஒயில் த சன் சைன்ஸ். அம்மா கவனிமா, உனக்கு தான் பேசிகிட்டு இருக்கேனே. ஸோ நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இன்றைக்கி 3 அக்காங்க பேசியிருக்கிறாங்க, 2 அண்ணாக்கா பேசியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம சொன்னோன்னா நம்ம ஏதோ, இப்போ நானாக சொன்னேன்னு வச்சுங்களேன், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்மளை பற்றி மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும், ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தனை காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம போய் நேரடியாக படிக்க முடியாதான்ற அனுபவத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் காமிச்சு கொடுக்குறோம், நல்ல இடத்த காமிச்சு கொடுக்கணும். இல்லைனா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவோம், சும்மா இருக்கிறதுல போயிட்டு ஏன்னா தத்துக்குட்டியாக இருப்பான். மிகைப்படுத்திய விளம்பரங்களை வச்சுட்டு நம்ம போய் மாட்டிக்குவோம், வச்சுக்குவோம். பாடம் நடத்துகிறவங்களுக்கு தகுதி இருக்கா, திறமை இருக்கா, அவங்க ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காங்களா, நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சுருக்கிறாங்களா, எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. சொல்கிறது புரியுதா? ஸோ அதோட நம்ம ஒரு கத்திரிக்காக எவ்வளோ பார்க்குறோம், ஒரு ஷர்ட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ பார்க்குறோம், இது நம்ம வாழ்க்கையில் நம்மோட நம்ம சம்பாதிச்ச பணம் இல்லை, அது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும்னு சொல்லி. ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சொல்லிட்டு வரோம், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்தை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். அதில் மிக முக்கியமாக வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எதுவும் இருக்கா சார்? இருக்குது, எழுதிக்கங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படிங்கிறது என்ன சார் இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம், த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ மீரட் அப்படிங்கிறதுல மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க, மீரட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீரட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1857 மீரட் புரட்சின்னு சொல்கிறாங்கல்ல, மே 10ஆம் தேதியா, நல்லா பேசுமா? சரி, பேசாதவங்க பேசுங்க, பேசாதவங்க பேசுங்க, இவ்வளோ பேர் பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் பேசுனீங்க. கவனம், கவனத்துக்காக கேட்டேன். நலமகராஜா சார், உங்களது வகுப்பு எனக்கு உதவியாக இருக்குங்க சார். தேங்க்யூ ஸோ மச் நலமகராஜா. ஸோ ஆக்ரா அந்த பிளேஸ், அடுத்த பிளேஸ் பாருங்கள், ஹிஸ்டாரிக்கலில் ஆக்ரா வருது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலோட இருப்பிடம் இங்கே தான் இருக்குது, ஆக்ரா. ஸோ அதே மாதிரி 3 முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்ல மீரட்,
மே 10ஆம் தேதி மீரட் புரட்சி மங்கள் பாண்டே படிச்சுக்கோமா மங்கள் பாண்டே மங்கள் பாண்டே யாரை சுட்டு கொண்டாரு லெப்டினன்ட் பாக் பேசுங்க இந்த பாட்டு பேசாதீங்க பாய்ஸ் பாட்டு பேசாதீங்க கேர்ள்ஸ் கேட்குறேன் மங்கள் பாண்டே முதல் முதல் ரோல இருக்கிறவங்க சொல்லுங்க மங்கள் பாண்டே என்னைக்கு தூக்கிடப்பட்டார் முதல் ரோ மங்கள் பாண்டே நடத்தி முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் இண்டிவிஜுவலாக படிக்கணும்ல எல்லாரும் சொல்கிறாங்கன்றது பைபிளில் படிக்கக்கூடாது மங்கள் பாண்டே தூக்கிடப்பட்டாரா லெப்டினன்ட் பாக்கை சுட்டு கொண்டுருவாரா சுட்டு கொண்டு அவர் தூக்கிடப்படுவாரா தூக்கிடப்பட்டதுனால தானே அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீரட்டில் புரட்சி வரைக்கும் ஒரு மூணு டேட் ரொம்ப முக்கியம் இல்லை மார்ச் ஏப்ரல் மே வரிசையாக மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ கூட ரெண்டு பேர் நினச்சிருக்கீங்க கொஞ்சம் வேகமாக உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க கொஞ்சம் குயிக்காக ஸ்டீஃபன் எந்த ஊர் ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் ஓகே குட் ஸோ கவனிங்க என்னம்மா 1857 நடத்துகிறப்ப நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க நடத்துலன்னு சொல்லக்கூடாது ஆ நீங்கள் வராமல் இருந்திருப்பீங்க 1857 அப்படிங்கிறது தான் முதல் சாப்டர் இதில் ஐஎன்எம்ல ஐஎன்எம்ல முதல் சாப்டர் அதான் 1857 அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 29ஆம் தேதி ஏப்ரல் 8ஆம் தேதி மே 10ஆம் தேதி முதல்ல அவர் வந்து லெப்டினன்ட் பாக்குன்ற சுட்டுக் கொள்றாரு மார்ச் 29ஆம் தேதி அதனால ஏப்ரல் 8ஆம் தேதி வர தூக்கில் போட்டுறாங்க மே 10ஆம் தேதி என்ன ஆயிடுது புரட்சி வெடிக்குது ஆக்சுவலாக பாரக்பூர் அப்படிங்கிறது தான் இவர் ஊர் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாவது படைப்பிரிவில் இருக்காரு 34வது படைப்பிரிவு 34வது படைப்பிரிவில் இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் வந்து மீரட்டில் புரட்சி வெடிக்குது அந்த ஊர் இந்த ஊர்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து போகலாம் ஸோ அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆக்ரா சொல்லியாச்சு பதேபூர் சிக்ரி கார்த்தீஸ்வரன் சொல்லுங்கள் பதேபூர் சிக்ரி நம்ம முக்கியமான ஊர் சொல்லியிருக்கோம் எதுக்கு ஆ எழுதி வச்சுங்க பதேபூர் சிக்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அக்பரோட தலைநகரமாக இருந்தது அதுதான் சில காலம் பதேபூர் சிக்ரி அப்படிங்கிறது அக்பரோட தலைநகரமாக இருந்த நகரம் அதுதான் ஸோ இது இது யாரால் கட்டப்பட்டுச்சுன்னா அக்பர் தான் அக்பரால் கட்டப்பட்டது ஸோ உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை மாவட்டங்கள் 75 403 தொகுதிகள் பார்த்தோம் 31 ராஜ்யசபா பார்த்தோம் சரியா 80 லோக்சபா பார்த்தோம் அந்த அடிப்படையில் மாவட்டங்கள் 75 தமிழகத்தில் 38 சொல்லுங்க 38 மாவட்டம் மயிலாடுதுறையா மன்னார்குடியா மயிலாடுதுறை நல்லா சொல்லுங்க மயிலாடுதுறை ஞாபகம் வச்சு 38வது மாவட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது ஸோ மாவட்டங்கள் 75 அம்பேத்கர் நகரில் ஆரம்பித்து மகாராஜா நகர்னு சொல்லி 75 அது நமக்கு இப்போ தேவையில்லை ஸோ அதே மாதிரி ஜான்சி எழுதி வச்சுங்க ஜான்சிங்கிறது ராணி லக்ஷ்மி ராணி லக்ஷ்மி அவங்களுடைய தாயகம் ஜான்சி அப்படிங்கிறது ராணி லக்ஷ்மி அவங்களுடைய தாயகம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சாச்சு உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி பார்த்ததாக இருக்கட்டும் ஸோ அடுத்து நம்ம வந்து நம்ம பார்த்த மாதிரி இன்றைக்கு உண்டான அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஸோ ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொடுப்பா ஸோ ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு உண்டான கொஸ்டின் பேப்பரில் ஏற்கனவே 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுலோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் சரியா நேற்று 10 கொஸ்டின் பார்த்துருந்தல இந்த வருஷம் நடத்துகிற கொஸ்டின் தான் இல்லையாப்பா சரி இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருப்போம் அதை அப்படியே பார்க்கலாம் எடுத்துகிட்டு வாமா சீக்கிரம் பாருப்பா இங்கே வச்சுருந்தா நீ எடுத்துகிட்டு போயிரு தம்பி இங்கே வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க புரியலை காலையில் வச்சியா அப்போ எங்கே வச்சே காணோம் பாரு இதில் இருக்கான்னு பாரு தம்பி இந்த பாருங்க அங்கே போயிருச்சா என்ன கொஸ்டின் பேப்பர்ப்பா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் என்றைக்குப்பா வச்சது January 22 இந்த வருஷத்தில் எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில் 2 ஏற்கனவே நடந்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணதுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் சொல்லுங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர் யார் சொல்லுங்க பிரசாந்த் சந்திர மகள நோபிஸ் பிரசாந்த் சந்திர மகள நோபிஸ் ஸோ பிரசாந்த் சந்திர மகள நோபிஸ் அப்படிங்கிறவர் எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கு மாதிரி உருவாக்கினார் 2வது எந்த இடத்திற்கு மாதிரி உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா தேசிய வருமானத்தை எப்படி கணக்கிட்டார் முறையாக கணக்கிட்டவர் தம்பி சொல்லுப்பா புதுக்கோட்டை முறையா சரியா ஸோ முறையாக சொல்லணும் முறையாக அப்படிங்கிறத கணக்கிட்டவர் யார் தான் பிரசாந்த் சந்திர மகள நபேஸ் புதுக்கோட்டையில் எவ்வளோ அகாடமி இருக்குது சென்னையில் எவ்வளோ அகாடமி இருக்குது தருமபுரியில் எவ்வளோ அகாடமி இருக்குது சரியா தென்காசியில் எவ்வளோ அகாடமி இருக்குது தென்காசியிலேருந்துலாம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்குங்க ஒரு மிஷன் நம்ம வந்து என்னப்பா தம்பி அங்கேருந்து வந்திருக்காரு ரிசல்ட்டோடு போகணும் நான் பொதுநலத்தோடு சொல்ல சுயநலத்தோடையும் சொல்கிறேன் அப்போ தான் தென்றல் ஏசுக்கிறமே இப்போ புதுக்கோட்டையில் 10 பேருக்கு ரீச் ஆகும் நாங்கள் படித்து ஜெயிச்சேன்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது என்னப்பா அசால்ட்டாக இருக்கக்கூடாது நான் என்னோடய நான் நல்லா நடத்துறதுங்கிறது பொதுநலம் சரியா நீங்கள் ரிசல்ட் அடித்தா 10 பேருக்கு தெரியப்படுத்துவீங்கன்றது சுயநலம் சுயநலத்தில் என்ன இருக்கணும் பொதுநலம் இருக்கணும் பொதுநலம் இருந்தால் தான் சுயநலம் வெல்லும் பொதுநலம் இருந்தால் தான் சுயநலம் வெல்லும் நல்ல டேஸ்டான உணவு கொடுத்தா தானே இதை போவோம் அந்த ஹோட்டலுக்கு போவோம் ஆமாம் தானே நல்ல மருத்துவம் சிகிச்சையாகி நல்லா குணப்படுத்தினா தானே அவங்க போவோம் அது அவர் நல்லா குணப்படுத்துகிறாங்கிறது பொதுநலம்
ஸோ சுயநலம் இருக்கணும். சுயநலம் சுயநலத்தில் என்ன இருக்கணும்? பொதுநலம் இருக்கணும். பொதுநலம் இல்லாத சுயநலம் வெற்றி அடையாது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சு. 11வது கேள்வி கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா கூட ஓகே தான். அடுத்த கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்குள்ள கூட முடிச்சுப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஆனால் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், எங்கேருந்து கேட்டிருக்கான், என்ன தமிழில் எவ்வளோ வந்திருக்கு, பொறுத்து கேட்டிருக்கான், கூட்டு காரணமா, நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறோமே ரீச் ஆயிருக்கா, அப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது ரீச் ஆகலைன்னு சொன்னால் இங்கே அகாடமியில் படிக்கிறது வேஸ்ட்டு, நம்ம வீட்டில் உட்காந்து மெனக்கிடலாம், முடிவு பண்ணலாம் இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறது. 11வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் கேள்வி கேட்டிருக்கான், கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றுள்ளது அப்படின்றான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கன்னியாகுமரி தான் தமிழகத்திலேயே ரப்பர். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ரப்பர்னு சொன்னால் கேரளா, அதே மாதிரி வேர்ல்டில் ரப்பர்னு சொன்னால் மலேசியா, வேர்ல்டானது மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வறட்சியான காலநிலையா, நில அமைப்பா, ஆறு வந்து தேவையான அளவு மழையா, அல்லது அருகாமையில் சந்தை உள்ளதா, எதனால் கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்கு ரப்பருக்கு புகழ்பெற்றது? நல்லா சொல்லுங்க. ஸோ நில அமைப்பும் தேவையான சந்தையும், நில அமைப்பும் தேவையான சந்தை. ஓகே, நில அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி நில அமைப்பை பெற்றிருக்கணும், தேவையான சந்தை இருக்கணும். இப்போ சனல் அப்படின்னு சொன்னாவே மேற்கு வங்காளம் இருக்கிறோம், அதற்கேற்ற நில அமைப்பு இருக்குது, அதற்கேற்ற மாதிரி சந்தை இருக்குது, அதற்கேற்ற மாதிரி தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால தான் வெஸ்ட் பெங்கால் என்ன இருக்குது, ஜூட் இண்டஸ்ட்ரி. நல்லா பேசுங்க. ஜூட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது சணல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் இந்திய மாநிலம் எது? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி எது? கொல்கட்டா. கொல்கட்டாவோட பழைய பேர் எது? கல்கட்டா. கல்கட்டா அப்படிங்கிறது பேங்க் ஆஃப் பெங்கால் எத்தனை எந்த வருஷம் இருந்துச்சு? 1809. கல்கட்டாவில் உச்ச நீதிமன்றம் எப்போ இருந்துச்சு? 1774 இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கல்கட்டா அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்துச்சு 1937. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரியட் தானே, அப்புறம் தானே மும்பைக்கு வந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஸோ உச்ச நீதிமன்றம் வந்து டெல்லிக்கு வந்துச்சா? ஹெட் குவார்ட்டர்ஸ் பூராமே வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு கேட்டால் எந்த ஊர் சொல்லியிருக்கேன்? டெல்லி. எக்கனாமிக் பூரா தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கக்கூடாது தாஸ், தலையை மட்டும் ஆட்டக்கூடாது, வயத்தரன் சொல்லிடணும். டக்கு டக்குன்னு சொன்னால் தான் வரும், சொன்னால் தான் வரும். மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா சொன்னோமா, மாநகராட்சினாலும் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா தான், ஐஎன்சினாலும் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா தான், உயர்நீதிமன்றம்னாலும் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா தான், பல்கலைக்கழகம்னாலும் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா தான். ஆமாம் தானே? எம்பிசி நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொன்னோம். எப்படி? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சொல்லாதவங்க சொல்லுங்கள். அலர்ட்டுக்காக தான் கேட்டேன். எம்பிசி மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. அப்போ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எது அதிகம்? ரப்பர். இப்போ சொல்லுங்கள், இந்தியாவில் எங்கே அதிகம்? கேரளா. வேர்ல்டில் எங்கே அதிகம்? ரப்பரை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு எது பயன்படுது? சல்ஃபர். நல்லா சொல்லுங்கள், சல்ஃபர். சொன்னமா இல்லையா? நேத்தி கூட சொன்னேன், கெமிஸ்ட்ரி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம். 12வது கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு கடினமான கேள்வியா சார்? ரிசர்ச் அசிஸ்டன்ட்டில் கேட்டிருக்கான். ஈவேரா மணியம்மை 8வது யூனிட்லேருந்து கேட்குறான். ஈவேரா மணியம்மையார் தினம் அல்லது நினைவு திருமண உதவி திட்டம் டேஷ் அவர்களுக்காக அவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற பெண்கள், ஸோ கலப்பு திருமணம் செய்த தம்பதிகள், ஏழை விதவையர் மகள்கள், விதவை மறுமணம், ஏழை விதவையர் மகள்கள். இந்த பாருங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ யூனிக்காக படித்தா தான் அடிக்க முடியும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், நான் கூட சொன்னேன், ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருமண உதவி, அதாவது திருமண உதவி செய்கிறாங்க, ஒருத்தங்க கர்ப்பிணியாக இருந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவங்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி எதுக்கு பண்ணுறாங்க? மகப்பேறு உதவி சொன்னமா இல்லையா? திருமண உதவி திட்டம் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அப்போ விதவையோட மகளுக்கு யார்? மணியம்மை. பெரியாருக்கு எத்தனை மனைவிகள் சொன்னோம்? யார் முதல் மனைவி? நாகம்மையார். எதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவருக்கும் அண்ணாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு, மணியம்மையாரை கல்யாணம் பண்ணது. சரியா? ஏஜ் டிஃபரன்ஸு. என்ன டிஃபரன்ஸு? ஏஜ் டிஃபரன்ஸு. 12வது கேள்வி முடிஞ்சு. இதை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம், ஈவேரா பற்றி பேசலாம், மணியம்மையை பற்றி பேசலாம், மூவலூர் ராமாமிர்தத்தை பற்றி பேசலாம். நேரம் ஆகிடுன்றனால நேரம் கருதி ஓடிடுறேன். 13வது கேள்வி, அதே 8வது யூனிட் தான். எந்த யூனிட்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் பாருங்கள் அதிகமாக. ஸ்ரீ நாராயண குரு நமக்கு தெரியும், கேரளாவா? காலடியில் பிறந்தாரா? சமூக சீர்திருத்தங்களில் முக்கிய முன்னோடியா? ஆமாம் இல்லையா? எந்த ஊரில்? கேரளாவில். வைகுண்ட சுவாமிகள் பார்த்தோமா? பார்த்தோமா இல்லையா? சரி, வைகுண்ட சுவாமிகள் என்ன குட்டி அழைக்கப்பட்டார்? முத்துக்குட்டி. என்னங்க? முத்துக்குட்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேர்? வையாபுரம். முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள்ன்றது பெருமை முடிசூடும் பெருமாள்ன்றது ஒரு சர்ச்சையாச்சா? அதனால தான் என்ன பேர் பார்த்தாரு?
ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். எந்த விஷயங்களை முன்னெடுத்ததுன்னு கேக்குறா. ஒண்ணு, கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தது. ஆச்சா இல்லையா? ஆச்சு. கண்டிப்பா அது சாதியை ஒழிக்கிறேன்னா கலப்பு திருமணம் அவசியம். ஏன்னா நாராயணகுரு காலடிங்கிற ஊர்ல பிறந்திருப்பாரு, கேரளால பிறந்திருப்பாரு. சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளின்னு ஒண்ணு படிச்சோமா? படிச்சோமா இல்லையா? ஐயங்காளி எந்த ஊர் தான்? இப்போ ஒருத்தர் காளிங்கிறவர் பிஜேபியில சேர்ந்திருக்காரா? The great Kali, the great Kali. ரொம்ப வயரமா இருப்பாரு, பயங்கரமா. எதுல? WWE ல. யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அழைச்சி அந்த கொண்டு வந்துறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது. எங்க எங்க சேர்ந்திருக்காரு? பிஜேபியில. எந்த ஊர்ல? டெல்லியில. சரி, தலைமையிடம்ன்றது டெல்லியில இருந்தாரு, உத்தரப்பிரதேசக்காரர் தான். அப்ப காளி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவர்லாம் இங்கே ஐயங்காளி பத்தி பார்த்தோம். கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்குதா? சரிங்க. பொது பள்ளிகளில் அனுமதியா? சரிங்க. எல்லாரும் படிக்கணும். அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்பட சரியா? சரிங்க. ஸோ கேள்விகளை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சாலைகளில் செல்ல அனுமதி, கோயில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதியா? சரிங்க. எல்லாமே, ஏன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்களில் பூரா இருக்கனால எல்லாமே சரி. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் யார், எந்த ஊர்னு மட்டும் தெரிஞ்சுக்காம அவர் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஏரியா தெரியும், எங்கேயோ படித்த மாதிரின்னு. ஐயா இது அவர் வந்து பண்ணாரா பண்ணலையான்னு நமக்கு தெரியலேன்னு நினைக்கக்கூடாது. சரியா? அதுக்கு தான் ஒவ்வொருத்தரை பற்றியும் சிறப்பு ஒப்புன்னு நடத்துகிறோம். தம்பி நீ பாருப்பா, கேளுப்பா, ஒவ்வொருத்தரை பற்றி கூடுதலாக கேளுப்பா. டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படித்தா நம்ம ஜெயிக்க முடியாது இந்த விஷயத்தில். சரியா? டெக்ஸ்ட் புக்கு மெயின் சோர்ஸ், ஆனால் ஒரு 20% 30% எக்ஸ்ட்ராவும் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரே அட்டம்ல அடித்து உள்ளே போகலாம். 14வது கேள்வி கேட்கலாம். புது வாழ்வு திட்டம், நியோ லைஃப், நம்மளோட பேர் வச்சுருக்கோம், தென்றல் நியோ லைஃப், புது வாழ்வு. நியோ அந்த புது வாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? வறுமையை ஒழிக்கிறது, வேலை வாய்ப்பை குறைக்கிறது, பொருளாதார வளர்ச்சியை குறைக்கிறது, பணக்காரர்களுக்கு உதவுறது. மூணுமே ஆப்போசிட்டா இருக்கா? ஆமாம் தானே? இதில் ஏதாவது ஒன்று ஒரு ஒன்று புதுசாக இருந்தால் கூட நமக்கு கான்ட்ராவாக சிந்திக்க தோணும். இங்கே மூணுமே நெகட்டிவாக இருக்குது. ஒரு புது வாழ்வுன்னு சொல்லிவிட்டு வந்து அது வேலை வாய்ப்பை குறைக்கிறது இருக்குமா? அவன் செத்து போவேன், அப்புறம் எப்படி நான் புது வாழ்வு கொடுப்பேன்? நம்ம கூட நம்ம அகாடமியிலேருந்து பாஸ் பண்ணவங்களை பூரா ஒரு அசம்பிள் பண்ணி கண்ணதாசன் மணிவண்டத்தில் வச்சோம். அடுத்த முறை நிறைய பண்ணணும். கண்ணதாசன் மண்டலத்தில் ஒரு பெரிய விழா வச்சோம். சரியா? அதுக்கு தலைப்பே நான் இப்படி தான் கொடுத்துருந்தேன், புது ஆண்டு புது வாழ்வு. என்ன புது ஆண்டு புது வாழ்வு? ஜனவரி மாதம் வச்சேன், ஜனவரி மாதம் புது ஆண்டு புது வாழ்வு. இந்த வருஷம் படிக்க போகிறோம். இந்த வருஷம் கூட நான் 2022 நாங்கள் உங்களுக்கு அனுப்பினேன் பார்த்தீங்களா, ஹாப்பி நியூ இயர்னு அனுப்பலை. இது வந்து அரசு அதிகாரி ஆகும் ஆண்டு, அப்படி தான் அனுப்பினேன். பார்த்தீங்களா இல்லையா? 2022 அரசு அதிகாரி ஆகும் ஆண்டு, அப்படி தான் நான் கேப்ஷனே போட்டிருந்தேன். இந்த புது ஆண்டு புது வாழ்வு அப்படிங்கிறத ஒரு டேர்ம் பண்ணி நான் விழா நடத்தினேன். முப்பெரும் விழா, முப்பெரும் விழா வந்து நம்ம அகாடமியில் படித்து சாதித்தவர்களுக்கு பாராட்டு விழா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அறிமுக விழா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வழிகாட்டுதல் விழா அப்படிலாம் நம்ம பார்த்தோம். தேனியிலேருந்துலாம் ஒரு தம்பி வந்து பேசிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க. நம்ம அகாடமியில் படித்து டிஎன்பிஎஸ்சியில், டிஇட்டில், போலீஸில், டிஆர்பியில், பேங்க் எக்ஸாம்ஸில், எஸ்எஸ்சியில், அதில் கூட அம்மா வந்து வாங்கினாங்களா? அம்மா வந்து வாங்கினாங்க, அவங்க அப்பாவுக்காக அவங்க அம்மா வந்து வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு. புது ஆண்டு புது வாழ்வு, புது வாழ்வு திட்டம் எதற்காகவா? வறுமையை குறைக்கணும். என்ன சொல்லுங்க? வறுமையை குறைக்கிறது கூட இல்லை, எராடிக்கேட் அழிச்சிடணும். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதுல எத்தனை திட்டங்கள் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஐஆர்டிபி வறுமை ஒழிப்பு தானே? 1978-80 ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, நேரு ரோஜ்கார் யோஜனா, நிறைய பார்த்துருக்குறோமா? வறுமை ஒழிப்புக்கு எந்த 5 ஆண்டு திட்டம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு? 6வது 5 ஆண்டு திட்டம் திட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். தத் கமிட்டி, ரமேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, லக்கடாவாலா கமிட்டி, வசனமா இல்லையா? மாண்டேக் சிங் அலுவாலியா கமிட்டி. மாண்டேக் சிங் அலுவாலியா தான் கடைசி அந்தமாக இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மன், பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மன். 16வது கேள்வி, தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம்னு ஒன்று சொல்லியிருக்கான். சரி, இதற்கான துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன். சொல்லுங்க தம்பி. சொல்லு ராகுல் சொல்லு. இதுக்கு வந்து மத்திய அமைச்சர் யார்? இதே துறைக்கு மத்திய அமைச்சர். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரோலே கஜேந்திர சிங் செகாவத். சொல்லுங்க. ஆமா, நீர் வள மேம்பாட்டுத்துறை, ஜல் சக்தி. சொன்னமா அந்த திட்டம் நடத்தும் போல சொன்னேன், கஜேந்திர சிங் செகாவத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு யாரு? துரைமுருகன். நல்லா சொல்லுங்க. 50 ஆண்டுகள் நிறைவேறினவர் யாரு? துரைமுருகன். எல்லாம் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம், தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப யூனிக்காக நம்ம அகாடமியை பற்றி சொல்கிறது வந்து இந்த ரீகாலை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு 10 விஷயம் சொல்கிறது, அதே மாதிரி இந்த மோட்டிவேஷன், அதே மாதிரி உங்கள் மேலே அக்கறை போகிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் மேலே அக்கறை போகிறது, ஆனால் அநேகர் குறை சொல்கிறதுன்னு நினச்சிக்குவீங்க. இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், கோடை ஃபோம் பண்பலை தினந்தோறும் கேட்குறேன். கரெக்டாக 8:30 9 மணிக்குள்ளே நான் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்தோன்னே அதை கேட்டுட்டு வரேன். சரியா? இன்றைக்கி சுட்டி காட்டுதல் அப்படி பற்றி பேசியிருந்தாங்க.
என்னது சுட்டி காட்டுதல், சுட்டி காட்டணும் அவசியம். நிறைய பேரோட கருத்து பார்த்தேன், சுட்டி காட்டணும். ஆனால் சுட்டி காட்டுறத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எவன் ஒருத்தன் தவறுன்னு புரிஞ்சுக்கிறானோ, குறை சொல்கிறதுன்னு நினச்சிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சுட்டி காட்டுதல் அவசியம். இப்போ நான் ஏதாவது நான் அதனால தான் கேட்குறேன் ஃபீட்பேக், ஏதாவது சுட்டி காட்டுங்க, ஏதாவது சொல்லலாம். அவங்க இல்லை சார் எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாவது நான் உங்கள்கிட்ட அனுபவம் கேட்குறேண்ணா, ஏதாவது சொல்லுங்கப்பா, என்ன பண்ணலாம், இந்த டைம் ஓகேவா, அந்த டைம் ஓகேவா, இப்படி பண்ணலாமா, சிறப்பு வகுப்பு வேணாமா, இலக்கணத்துக்கு தனி வகுப்பு வேணாமா, ஆறு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தனி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வேணாமா, கரண்ட் பேஸ் வேணாமா, அல்லது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறோம்ல. சுட்டி காட்டுதல் அவசியம். ஆனால் என்னென்னா குறை சொல்லி சுட்டி காட்டக்கூடாது, குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள் நிலையை உணர்த்துறதுங்கிறது வேறு. நீ லேட்டாக வரக்கூடாதுப்பா, இப்படி அமைதியாக இருக்கக்கூடாதுப்பா, கிளாஸுக்கு லீவ் எடுக்கக்கூடாதுப்பா அப்படி சொல்கிறது சுட்டி காட்டுதல். அது வந்து குறை சொல்கிறது இல்லை, குறை இருந்தால் தானே, ஆமாம் தானே இல்லை. ஸோ புரிஞ்சுக்கிறணும். அந்த மாதிரி 16வது கேள்வி, சாரி 15, தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் புதிய அணைகள் கட்டுவதா, அருகி வரும் நீர்வளங்களை, அருகி வரும்னா அரிது இல்லாமல் போகிறது, குறைஞ்சி வரக்கூடிய அருகி வரும் நீர்வளங்களை மக்கள் பெருமளவில் தன் நன்மையடையும் வகையில் பயன்படுத்துகிற வகை செய்வதா, தொழிற்சாலையில் அதிகளவு நீர் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துகிறதா, தண்ணீர் விநியோகத்தை கண்காணிக்கிறதா, விடை தெரியவில்லையா. மேற்கூறிய அனைத்தும்னு கொடுத்துருந்தாலும் கூட இதை அடிச்சிருக்கலாம், ஏன்னா எல்லாரும் அது மாதிரி வருது. ஆனால் மேற்கூறிய அனைத்தும் என்றப்ப ஏதாவது ஒன்று தான். அப்போ ஒன்று ரொம்ப ஆப்டாக பார்க்கணும், ஆன்சர் வந்து அருகி வருதுல அதைத்தான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். குறைஞ்சி வர நிலத்தடி நீர் மட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். மழைநீர் சேகரிப்பு திட்டம் எந்த வருஷம்? 1992 சொல்லுங்கள். மகளிர் காவல் நிலையம் எப்போ? 1992 1992 73 74 சதவீதத்தை எப்போ? 1992 73 சதவீதத்தை ஃபஸ்ட் ரோ 73 சதவீதத்தை எதை பற்றி சொல்லுது? கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கிராம பாலிகா சட்டம், கிராம பஞ்சாயத்து தான் சூப்பர். கிராம பஞ்சாயத்து 74 முனிசிபாலிட்டி, நகர் பஞ்சாயத்து ரெண்டுமே எந்த வருஷம் தான்? 1992 ஞாபகம் வச்சுங்க. 15 16 மேசுபா, 17 மேசுபா, 16 மேசு, 17 மேசு, 18 மேசு, 19 மேசு, 20 21 அதில் மேசில் அப்புறம் ஒரு கிளாஸ் பார்த்துக்குறோம். 23 24 25 மேத்தமெட்டிக்ஸ் வருவோம். 28வது கேள்விக்கு அடுத்து கொடுத்துருக்கான். 28வது கேள்வி, அது வரைக்கும் மேத்ஸ் தான், அது வரைக்கும் மேத்ஸ் தான் இருக்குது. ஆ, பேசிக்கான க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். லாஸ்ட் ரோ, மூணு பேர் லாஸ்ட் ரோ. இதை அடிக்கடி நான் சொல்லுவேன், கெமிஸ்ட்ரின்னு ஆரம்பித்து அதை சொல்லிகிட்டே இருப்பேன். எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ரோ ஜே தாம்சன். அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. ஒன்று சிவகங்கை, ஒன்று தேவகோட்டை, ஒன்று மதுரை, அப்படி தானே? சிவகங்கை, தேவகோட்டை, மதுரை படிக்கணும்ப்பா. சாதாரண கேள்வி. எலக்ட்ரானில் கண்டுபிடிச்சவர் ஜே ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ட்ஸ்டீன், சாட்விக் வந்து நியூட்டனை கண்டுபிடிச்சார். சாட்விக் கண்டுபிடிச்சது எப்போ கேட்டாலும் சொல்லும்பாங்க, அடிங்க பாப்போம். சாட்விக் சொல்லு தம்பி, நேற்று கூட சொன்னோம், அதுவும் செந்தமிழ் செல்வி தான் ரீகால் பண்ணிச்சு நம்ம சொல்லும்போது கூட, நேற்றா முந்தா நாள். சாட்விக் சரி, செகண்ட் ரோவில், தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, செவன்த் ரோ, எல்லாம் பயாலஜி, எல்லாம் பயாலஜி தம்பி, எல்லாம் பயாலஜி. இப்போ தூங்கிட்டு இருந்தியா? நல்ல வேலை, கொஸ்டின் என்னன்னு தெரியாத முடிச்சுட்டு இருந்தியா? ஒன்றும் இல்லை, சாட்விக் அப்படிங்கிற ஒரு நியூட்ரானை கண்டுபிடிச்சாண்டு, செந்தமிழ் செல்வி சொல்லுப்பா. 1932 சாட்விக் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை, பிறந்தவர் யாரு? ஈரோடு சென்னிமலையில். அவர் இறந்தது எப்போ? 1932 கூட்டாண்மை சட்டம் எப்போ? 1932 பூனா ஒப்பந்தம் எப்போ? 1932 மூன்றாவது வட்டமேசனோட எப்போ? 1932 கூட்டாண்மை சட்டம் எப்போ? 1932 இப்படிலாம் எவ்வளோ காலம் சொல்லியிருக்கோம், சொல்லியிருக்கோமா இல்லையா? தான் சொல்லு. அப்படியே பாய்ஸில் இன்னும் நான் கேர்ள்ஸுக்கு போல, கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லா படிங்க. படித்ததை ரீகால் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், படித்ததை புத்திசாலித்தனம் பண்ணுறது. 29வது கேள்வி, பிராணஃபர் அப்படி சொல்கிறார். பிராணஃபர் வரிகள் அப்படிங்கிறது எந்த நிறமாலைக்கு எடுத்துக்காட்டு? ஃபிசிக்ஸில் நிறமாலைகள் அப்படின்னு படிப்போம், சரியா? பிராணஃபர் அப்படிங்கிறது எதற்கானது அப்படின்னு சொன்னால், வரி உட்கவர். என்னங்க? வரி உட்கவர், லைன் அப்சார்ப்ஷன். இதுக்கு பேர் என்ன? லைன் அப்சார்ப்ஷன் தான் பிராணஃபர் அப்படின்னு சொல்லுவோம். நிறமாலைகள் எடுத்தும்போது நம்ம இதோட இதெல்லாம் பண்ணுவோம். விப்ஜிஆர் படிச்சுக்கோமா நீ? இது அதே மாதிரி நம்முடைய வானவில் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணம் என்ன? தக்காளி சேப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் சொல்லுங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு தெரியுமா? இந்திய பாராளுமன்றத்தில், இந்திய பாராளுமன்றத்தில் 30வது கேள்வி இது, இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அறிவியல் கொள்கை தீர்மானம்
எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 60, 59, 58, 57. The Indian Parliament adopted the scientific policy resolution. அறிவியல் கொள்கை தீர்மானம்னாவே 1958. அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த வருஷம்? 1958. பொறுத்துக்களை கேட்டிருக்கேன், அடிச்சு பாருங்க. ஹெச்டிஐனா என்னது? எந்த யூனிட்ல படித்தோம்? 9th யூனிட்ல படித்தோம். ஸோ 9th யூனிட்ல எந்த புக்கு சோர்ஸில் படித்தோம்? எக்கனாமிக்ஸ் புக்கு. எந்த எக்கனாமிக்ஸ் புக்கு? 11th. என்னங்க? 11th எக்கனாமிக்ஸ் புக்ஸில் படித்தோம். ஹெச்டிஐ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். யார் மெஷர் பண்ணுறா? யூஎன்டிபி சொன்னோமா? யூஎன்டிபி கார்த்திகை சொன்னோமா? மூணு முக்கியமான பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் குவாலிட்டியா? எஜுகேஷன் ஹெல்த்து இன்கம். எஜுகேஷன் ஹெல்த்து படித்தோமா இல்லையா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குது, மற்ற மாநிலங்களில் எப்படி கம்பேர் பண்ணுறோம், பாவர்ட்டி லைனில் எப்படி இருக்குது, இந்த கேள்வி பொறுத்தவரை கேட்டிருக்கேன். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த வருஷம்னு கேட்டிருக்கான், சரியா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த வருஷம்? அதே மாதிரி ஜிடிஐ பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு எந்த வருஷம்? மனித வறுமை குறியீடு ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எந்த வருஷம்? அதே மாதிரி 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு அப்படிங்கிற மாதிரி 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு வருஷம் கேட்டிருக்கேன். எழுதி வச்சுங்க. ஹெச்டிஐ 90 பார்த்ததா அது, நம்ம படிச்சிட்டோம். 1990 தான் கரெக்ட். ஹெச்டிஐ 1990. அதுக்கப்புறம் ஜிடிஐ. ஸோ ஜிடிஐ அப்படிங்கிறது 95. 1995 ஜிடிஐ. ஜிடிஐனா என்ன சொன்னேன்? ஜெண்டர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹெச்பிஐ பாவர்ட்டி இண்டெக்ஸு. ஸோ பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா 97. சரி, நம்மளோட பாவர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலிடத்தில் இருக்கிறது யார்? குறைச்சி. குறைச்சினா கேரளா. நான் எப்படி கேட்டேன்? பாவர்ட்டியில் குறைச்சி இருக்கிறதுல முதலிடத்தில் இருக்குது யார்? கேரளா. பாவர்ட்டியில் அதிகம் இருக்கிறதுல தான் ஃபஸ்ட் யார்? பீகார். சொல்லுங்கள். பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் சொன்னோமா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துருவோமா? ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். ம், ஓ சொல்லாம போயிட்டேனா. 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு 2000. 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்குங்கிறது 2000. இனிமேல் படிக்கிறதா இருக்கும் நிச்சயமாக, தெரிஞ்சுக்க. அதனால் இதில் படித்தது ரெண்டு இருக்குது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் நம்ம பார்த்தோமா? சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அது எத்தனை கிலோமீட்டர் முத முத கொண்டு இருந்துச்சு? 45 கிலோமீட்டர். எவ்வளோப்பா? 45 கிலோமீட்டர். சென்னை மெட்ரோ ரயில் எவ்வளோ தூரம்? 45 கிலோமீட்டர். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காங்கிறது முக்கியம் இல்லை, இதை விட கேள்வி எந்த விதத்தில் கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் கேட்குறேன் இந்த மாதிரி கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுறது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதே இதற்காக தான். எத்தனை கிலோமீட்டரா? மும்பை டு தானே எத்தனை கிலோமீட்டரு? 34 கிலோமீட்டர். நல்லா சொல்லுங்கள். 34 கிலோமீட்டரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, 35 கேள்வி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. 35 கேள்வி இஸ்ரோ. ஒரே ஒரு கேள்வி. இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பு. இஸ்ரோ வந்து பள்ளி குழந்தைகளுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, சரியா? நான் கூட பிள்ளைங்களாம் அனுப்பினேன், இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணாங்க. ஸோ ஒன்று, இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சியா, குழந்தைகள் அறிவியல் நிகழ்ச்சியா, இளைஞர்கள் நிகழ்ச்சியா, சிறப்பு குழந்தைகள் நிகழ்ச்சியா? இளம் விஞ்ஞானி. இஸ்ரோனாவே என்னது? இளம் விஞ்ஞானி. இதெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணி அடிச்சு விடலாம், கெஸ் பண்ணியே அடிச்சு விடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் 35 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கரண்டாக பேசலைங்க இன்றைக்கு, உண்டான கரண்டாக பேசும். பேப்பர் கொடுப்பா, அங்கே இருக்குமா? எழுதிக்கு. இன்றைக்கி டேட்டு 11/11/2. இன்றைக்கி வந்து ப்ராமிஸ் டேவா. என்ன டே? நல்லா சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ப்ராமிஸ் பண்ணுறது தப்பு தான். ப்ராமிஸுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எய்ம்னு வச்சுக்குவோம். சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன? வேதம் சொல்கிறது சத்தியம் பண்ணக்கூடாது. எதுலேயுமே சத்தியம் பண்ணக்கூடாது. வானத்தின் பேர்லையும் சத்தியம் பண்ணக்கூடாது, பூமியின் பேர்லையும் சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன சத்தியம் பண்ணுறதுனா? சத்தியமாக நான் இல்லை, அந்த சத்தியம் தான் பண்ணக்கூடாது. இது வந்து உண்மை, உண்மைனா சத்தியம். அப்போ உண்மையாக நான் கண்டிப்பாக இந்த வருஷம் படிப்பேன், கரெக்டாக 9:30 உள்ளே வந்துடுவேன். என்ன, நேற்று தான் கைதட்ட சொன்னேன் தம்பிக்கு, கொஞ்சம் லேட்டாக வந்தப்பில் இருந்தாலும் உனக்கு டைம் சொன்னேன். 9:35 கூட வா நாளைக்கு. ஏன்னா 9:40 வந்தேன், 9:35 வான்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? இல்லை இல்லை, 9:00 வரல. நீ நான் 9:00 வாட்சை பார்த்தேன். ஓ வாட்சில் 9:00 வந்தியா? 35. எழுதிங்க. நேற்று வாக்குப்பதிவு நடந்துச்சா? எந்த ஸ்டேட்டில்? எத்தனை கட்டமா? 7 கட்டமா. முதலாவது கட்ட வாக்குப்பதிவு எத்தனை? 58. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. பொதுவாகவே அதிகமான வாக்குப்பதிவு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அமைதியாக நடைபெற்றதான் முதல் கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
60% வாக்குப்பதிவு 60% 40% ஓட்டு போடலை. 7 மணிக்கு தொடங்குச்சா? 7 மணிக்கு தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்த்துங்க. அமைதியாக 60 அந்தமாக இருக்கக்கூடிய சதவீத வாக்குப்பதிவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொருளாதார வளர்ச்சிக்கான மதிப்பீடு, பொருளாதார வளர்ச்சிக்கான மதிப்பீடு 7.8% குறைப்பான். பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் குரோத் மெஷர்மெண்ட், எக்கனாமிக் குரோத்துக்கான மெஷர்மெண்ட் வந்து 7.8% குறைப்புன்னு சொல்கிறாங்க. 7.8% குறைப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அம்மா நீங்கள் அந்த டெலகிராமில் நம்ம அகாடமியில் சேர்ந்து படிக்காதவங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் குரூப்பில் உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், சாரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்று இருக்குது, இல்லைன்னா என் நம்பர் கூட இருக்கும். நம்ம அகாடமி நம்பர் நீங்கள் பார்க்குறீங்களா? 98-435-88-767. ஃபேஸ்புக்கில் பார்க்குற, யூடியூப்பில் பார்க்குற, டெலகிராமில் நம்ம அகாடமியில் படிக்காதவங்க உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது குறிப்பாக வாட்ஸ்அப் நம்பர், அதை மூணுமே இணைச்சி அனுப்புங்க. நம்ம அகாடமி நம்பருக்கு இந்த 98-435-88-767 அனுப்புங்க. உங்களுக்குன்னு தனி குரூப் ஒன்று வச்சுக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. சில மெட்டீரியல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்பெஷல் கிளாஸ், இந்த மாதிரி குயிஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சில விஷயங்களை ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அந்தளவுக்கு மனசாட்சி அடிப்படையில் உங்களுக்கு தரேன். நீங்கள் பில்லிங் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுல 60% வாக்குப்பதிவு, பொருளாதார வளர்ச்சிக்கான மதிப்பீடுங்கிறது 7.8% குறைப்பு. யார் சொல்லியிருப்பா பொருளாதாரம்னாவே? ஆர்பிஐ. இன்னும் நிதியமைச்சர் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஆர்பிஐ சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஐயோட கவர்னர் இப்போ யாருன்னு பார்த்தோம், சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். ஆர்பிஐயோட முதல் இந்திய கவர்னர் யார்? சிடி தேசுமுக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யார்? ஆஸ்பிரின் ஸ்மித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்பிஐ ஆக்ட் எந்த வருஷம் பார்த்தோம்? 1934 பார்த்தோம். 1934 ஆர்பிஐங்கிறது எந்த நாளில் செயல்பட ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்? April 1, 1935. எப்போ நேஷனலைஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்? 1949. அந்த 1949 எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இதில் பேங்க் ரேட்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கணும். கார்த்தீஸ்வரன் ட்ரை பண்ணப்பா. எஸ்டிஆர்னா ஸ்டாட்யூட்டரி, அது எஸ்எல்ஆர். ஸ்டாட்யூட்டோரின்னு பார்த்தா எஸ்எல்ஆர், அது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நான் கேட்குறது எஸ்டிஆர். அம்மா அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல இந்த புத்தகம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும். வேலை வேலைக்கு வழிகாட்டி TNPSC, மொத்தம் 1500 பக்கங்கள் இருக்குது. இந்த புத்தகத்தோட காஸ்ட் வந்து 900 போட்டிருக்காங்க, ஆனால் நமக்கு சலுகை விலையாக 600 கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சூப்பர் புத்தகம். வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், இந்த புத்தகம் எனக்கு தேவைப்படுது. இந்த ஒரு புத்தகங்கிறது அப்படியே 10 யூனிட்டும், சயின்ஸ்லேருந்து கடைசியாக மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் 10 யூனிட் கவர் ஆகுது. அது போக தமிழ் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வரி வரியாக எடுத்துருக்கிறான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சேர்த்துருக்குறாங்க, சிறப்பு தகவல்கள் எடுக்கிறாங்க. நம்மக்கிட்ட மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது, மினிமம் ஸ்டாக். நம்ம அகாடமியில் படிக்கிறவங்களுக்கே இப்போ இல்லை, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும், சரியா? ஸோ இது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி மீன்ஸ் நம்மகிட்ட கேட்டுக்கலாம், நம்மகிட்ட வாங்கினா காசு கம்மி. நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக வாங்கினா கூட நான் தரேன், நம்பர் தரேன், அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம், சரியா? உத்தரப்பிரதேச எத்தனை சதவீத வாக்குப்பதிவு? 60%. பொருளாதார வளர்ச்சிக்கான மதிப்பீடு எவ்வளோ குறைப்பு? 7.8. யார் வந்து இப்போ ஆர்பிஐயோட கவர்னர்? சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு 21 நீதிபதிகள். இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு 21 நீதிபதிகள். நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் யார்? கிரண் ரிஜிஜூ. சொல்லுங்க, கிரண் ரிஜிஜூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கிரண் ரிஜிஜூ யார்ப்பா? தமிழகத்துக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள். ரகுபதி எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? திருமயம் தொகுதி. நல்லா சொல்லுங்க, திருமயம் தொகுதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு முக்கியமா கிசாப் விவகாரம், இந்திய தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன். கிசாப் விவகாரம், இந்திய தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன். கர்நாடகத்தில் ஆனா துணிச்சல். அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு கைதட்டு கட்டுங்க சும்மா. அவ்வளோ ஆண்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷம் அவங்க முன்னாடி இருக்காங்க, பெண்ணென்றும் பாராமல், சரியா? ரொம்ப துணிச்சல் நின்று பயந்துருவாங்களே மற்றவங்க, பெண்ணென்றும் பாராமல். அந்த வீடியோவில் ரொம்ப இருந்துச்சு. இந்தியாங்கிறது சமத்துவமான நாடுங்க, இந்தியாங்கிறது ஒரு செக்குலர் நாடுங்க, ஒரு தனிப்பட்ட முறையில். அதெல்லாம் கோழைகள், சரியா? ஒரு பெண்ணை மிரட்டி பார்க்கறது, எதிர்த்து பார்க்கறதுன்னு சொல்லி அந்த பொண்ணை விடலை, சரியா? அல்லாஹூ அக்பர், உலகமே ஒழிக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இது உலகமே ஒழிக்கும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது இந்தியான்றது எந்த மதத்திற்கும் உரியது கிடையாது, எந்த மதமும் இங்கே பூர்வீக மதம் கிடையாது, சரியா? ஆதியில் வந்து இருந்தவனுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது, சரியா? வந்தவர்கள் தான் இங்கே இருக்கிற எல்லா மதமுமே சொல்லக்கூடியது இங்கே இருந்து வந்தவர்கள் தான். அப்போ அந்த அடிப்படையில் அந்த பொண்ணோட தைரியத்தை பாராட்டணும்.
அந்த பொண்ணோட தைரியம் இப்ப இன்னைக்கு உலகமெங்கிலும் ஒழிக்குது. அந்த பேச்சானது உலகமெங்கிலும் ஒழிக்குது. நேற்று கூட சொல்ல திருமாவளவன் சொன்னார் இல்லையா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்க ஒழிச்சிங்கன்னா நாங்கள் ஜெய் பீம் அப்படிங்கிற சொல்றதுக்காக நாங்கள் வருவோம், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வச்சிருந்தாங்க. அதான் அந்த கிசாப் விவகாரம். கிசாப்னா என்னென்ன தெரியாமல் இருந்துடக்கூடாது, இன்டர்வியூல கேட்கும் போதில் சொல்லணும். கிசாப் விவகாரம் எந்த மாநிலத்தில் பிரச்சனை இருந்துச்சு? கர்நாடகா சொல்லுங்க. கர்நாடகா, கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு? பிஜேபி. நல்லா சொல்லுங்க. பிஜேபி, பிஜேபியோட முதல்வர் யாரு? என்னங்க? பசவராஜ் பொம்மை. பசவராஜ் பொம்மை அப்படிங்கிறது. ஸோ யாரையுமே வந்து மனுஷனை மனுஷனை தான் பார்க்கணும். எந்த மதமும் உயர்ந்தது கிடையாது, எந்த மதமும் தாழ்ந்தது கிடையாது, எந்த சாதி உயர்ந்தது கிடையாது, எந்த சாதி உயர்ந்தது கிடையாது. சரியா? வேர் இஸ் லவ் காட் இஸ் அபாட். அவ்வளோதான். கடவுள் அன்பு தான் பார்ப்பார். குடிபிடிச்சி தூக்குறவனை கடவுள் மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? உண்மையான கடவுள் மன்னிக்க மாட்டார். நீ சாமிக்காக தான் தூக்குறேன்னு சொன்னால் அந்த கடவுளை மன்னிக்க மாட்டார். நீ கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சீக்கியனாக இருந்தாலும் சரி, மனுஷனை பகைச்சினா கடவுளுக்கு எதிரி. அப்படி தானே? மனுஷனை பகைச்சா கடவுளுக்கு எதிரி. அன்புங்கிறதா கடவுள். ஒரு மனுஷனை மதிக்க தெரியலன்னா நீ எப்படி இந்த சாமிக்காக நீ போராட முடியும்? அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. அப்போ கிசாப் விவகாரம், இந்திய தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன், இந்திய தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன். பாகிஸ்தானில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தோம். தெக்ரி இன்ஷா, தெக்ரி இன்ஷா, தெக்ரி இன்ஷா போட பிரதமர் யாரு? இம்ரான்கான். அங்கே அதிபர் யாரு? ஆரிஃப் அல்வி. என்னங்க? ஆரிஃப் அல்வி. இங்கே பாருங்க, எல்லாரும் சொல்லணும். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அந்த நம்ம எப்பெல்லாம் பேப்பர் பார்க்குறோம், பாகிஸ்தான் ஒரு வருதோ அப்போ பூரா சொல்லிட்டு இருக்கோம். பரிசையில் பரிசையில் எல்லாரும் சொல்லணும். ஒரு தம்பி சொன்னதுனால வைப்ரேட்டில் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அடிக்க முடியும். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வச்சு ரவுடி கைது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்து நீட்டு விவகாரம் குறித்து இப்போ பிஜேபியோட நிலைப்பாடு எனக்கு பிடிக்கலைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் தப்பு, தப்பு தானே? ஸோ கருத்தை கருத்தால் தான் மோதணும், கருத்தை கருத்தால் தான் மோதணும். வன்முறை அப்படிங்கிறது கூடாது. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. எழுதுனது யாரு? ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு எழுதின முதல் திரைப்படம் இது யானை பாகன். யானை பாகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம், அதான் அது. ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ரைட், அடுத்த எழுதி வச்சுங்க. நிகழ் ஆண்டின் முதல் செயற்கைக்கோள், இந்த வருஷத்தோட முதல் செயற்கைக்கோள், இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. எங்க இருந்து? ரஷ்யால இருந்து. இந்தியா, இந்தியாவில இருந்து எது ஃபர்ஸ்ட்? பாஸ்கரா சொல்லுங்க. ஆரியப்பட்டா எந்த வருஷம் அனுப்பப்பட்டுச்சு? 1975. உலக கோப்பை கிரிக்கெட் எந்த வருஷம்? 1975. 20 அம்ச திட்டம் எந்த வருஷம்? 1975. 1975. அப்ப யாரு பிரதமர்? இந்திரா காந்தி. நிகழ் ஆண்டின் முதல் செயற்கைக்கோள் பிப்ரவரி 14 செலுத்துகிறது இஸ்ரோ. சோ எழுதி வச்சுங்க, பிப்ரவரி 14 செலுத்துது இஓஎஸ், இஓஎஸ் 04, இஓஎஸ் 04 என்ற இந்த ரிசார்ட் 1A, ரிசார்ட் 1A. இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான், புவியை கண்காணிக்கிறது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படிங்கிறத ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து, ஸ்ரீஹரி சொல்லுப்பா, ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பப்படுதான். அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட பேர் என்ன? கிளாப் பண்ணுங்க. ஸ்ரீஹரி, கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸ்ரீஹரி வந்து ஸ்ரீஹரி கோட்டாவில் இருக்கக்கூடியது சதீஷ் தவான் அப்படிங்கிறதுல தான் ஏவப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இஓஎஸ் 04, ரிசார்ட் 1A, ரிசார்ட் 1A அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். முக்கியமான நியூஸை தான் நான் பார்க்குறேன், மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா சென்சார் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சரியா? ஒன் ஓஷன் உச்சி மாநாடு, ஒன் ஓஷன் ஃப்ரான்ஸில் நடைபெறும். ஒன் ஓஷன் அப்படிங்கிற ஒரு சமுத்திரம், ஒற்றை சமுத்திரம் அப்படின்னு ஒரு தாரக மந்திரம். ஃப்ரான்ஸில் நடைபெறும் ஒன் ஓஷன், ஒற்றை சமுத்திரம் அப்படிங்கிற உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 11 காணொலி முறையில் பங்கேற்று பேசுகிறார். ஸோ இன்றைக்கி பேசுகிறார். இதில் ஜெர்மனி, பிரிட்டன், தென்கொரியா, ஜப்பான், கனடா என்ற பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். நம்ம ஊர்லேருந்து யார் பேசுகிறா? பிரதமர் மோடி அவர்கள். என்னப்பா அதோட உச்சி மாநாடு? உச்சி மாநாடு, உச்சி மாநாடுனாவே இங்கிலீஷில் சம்மிட். என்னங்க? சம்மிட். ஒன் ஓஷன், ஒற்றை சமுத்திரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பூரமே வந்து இந்த நியூஸ் தான் இருக்குது. மல்யுத்த வீரர் யார் சொன்னேன்?
த கிரேட் காளி பாஜகவில் இணைந்தார் இன்றைக்கு நியூஸில் போட்டிருக்கிறாங்க அது முக்கியமானது ஸோ கிசாப் சர்ச்சை எதிரொலி பிப்ரவரி 14 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் மட்டும் திறக்கப்படும் கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை ஸ்கூல் 10th வரைக்கும் தான் திறக்கப்படும் 11 and 12 அப்படிங்கிறது என்ன காரணம் தெரியுமா கிசாப்ங்கிறது இந்த இடத்துல என்ன என்ன பெரிய பிரச்சனை அங்கே நடந்து போச்சு வருதா போட்டு போகிறது என்னங்க சரி அவங்க அது அவங்களுடைய கலாச்சாரம் இது இந்திய அரசியலமைச்சதுக்கு எதிரான தானே ஒரு கலாச்சாரம் பாதுகாப்பு அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் பார்த்தோமா இல்லையா கல்வி மற்றும் கலாச்சாரம் உரிமை இருக்கா அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கலாம் என்ன அவங்க அவங்க ஸ்கூலில் மத போதனைகள் நடத்திக்கிறலாம் அந்த இதுக்கு வரி அப்படிங்கிறது வந்து செலுத்த தேவையில்லை அதே மாதிரி அவங்க கலாச்சார விஷயங்களை அரசு கலை கல்விக்கூடங்களில் தான் என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இந்த மாதிரி மத போதனைகள் நடத்தக்கூடாது அதுக்காக நான் அந்த ஸ்கூலில் படித்தா பரதா போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சரியா சிலுவை போட்டு போகணும்னு சொல்லக்கூடாது விபூதி அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது அவரவருடைய கலாச்சார அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது அதில் யாரும் பங்கு பெறக்கூடாது ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க சரி அடுத்து வச்சுங்க பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்ருக்குன்னு சொன்னோமா எங்கே நடந்துகிட்ருக்குன்னு சொன்னான் பெய்ஜிங் பெய்ஜிங் அப்படிங்கிறது முதல் பதக்கம் பெற்றது யாருன்னு பார்த்தோம் தெரசா தெரசா ரெண்டாவது தங்கம் வாங்கியிருக்காங்களா இப்போ ஸோ கிராண்ட் கண்ட்ரி ஸ்கீயிங் போட்டி கிராண்ட் கண்ட்ரி ஸ்கீயிங் போட்டி தெரேசாவுக்கு இரண்டாவது தங்கம் சரி தெரேசா எந்த நாட்டு வீராங்கனை நார்வே எந்த ஊருங்க நார்வே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் கர்நாடக முதல்வர் பஜவராஜ் பொம்மை வேண்டுகோள் கர்நாடகாலாம் இஸ்லாமியர்கள் அதிகம் ஏன் இந்தியாவில் அதிகம்தான் சரியா நம்ம வந்து வெறுமனே பாப்புலேஷனை வச்சுட்டு இந்துக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது இங்கே இப்போ பாப்புலேஷன் வைஸ் அதனால தான் அலாவுமிங்க இங்கே கணேசன்ற பேரில் இருப்பார் ஆனால் அவருடைய ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருப்பார் கிறிஸ்டியானிட்டியாக இருப்பார் இல்லைன்னா இஸ்லாமியராக கூட இருப்பார் இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறவராக இருப்பார் நீங்கள் உண்மையிலே வந்து இந்த இந்துக்களுக்காக போராடணும்னு சொல்லி கூட்டம் கூட்டினேன்னு வச்சுங்களேன் நிஜமாகவே பார்த்தா அது ஒரு கட்சி சார்ந்த அது வந்து இந்த மதவெறி சார்ந்தவங்க தான் நிற்பாங்க உண்மையாக மனசு ரீதியாக அன்பு இருக்கிறவங்க யாரும் கூட மாட்டாங்க ஏன்னா யாருமே வந்து பெரியாரே எதிர்க்கிறவங்க யாரும் தெரியுமா அது என்ன சார் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி ரீதியாக இருக்கிறவங்க தான் எதிர்ப்பாங்க ஏன்னா அவர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எதிரானவர் அல்ல கும்புறே சாமிக்கு எதிரானவர் மனுஷனை சாமியாக கும்பிடக்கூடாது பகுத்தறிவு அப்படிங்கிறதுன்றது இதுதான் அது சரியா பெண் அடிமைத்தனம்ங்கிறது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது அப்போ அதை சாடினார் அவர் அதை சாடினார் ஏன் நீ மட்டும் செத்து போன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லேடியை தூக்கி வந்து இதில் போட்டுற தீயில் போட்டுடுற ஆனால் லேடி செத்து போச்சுன்னா மனைவி செத்து போனால் நீ 1000 பொண்டாட்டி கட்டிக்கிற பாலிகாமி மேரேஜ் இது நியாயம் அது இது நியாயம் இல்லை என்ன கழுத்தில் தாலி கட்டுறது மிஞ்சி போடுறது ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை பார்த்தாங்க என்னங்க அறிவுபூர்வமான விஷயங்களை பார்த்தோம் அதனால தானே இன்றைக்கி படிக்க முடிஞ்சு பெண்கள் படிக்க முடிஞ்சு சரியா எல்லாரும் அர்ச்சகராக முடிஞ்சு எல்லாரும் அர்ச்சகரானாவே எதோ எஸ்சி எஸ்சி தான் நினைக்கிறான் எல்லாருனாவே என்ன அர்த்தம் ஒரு சாதி தான் அர்ச்சகராக இருக்குது அப்படின்னா நீ எல்லா சாதியும் வரலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி எல்லாரும் வரலாம் அர்ச்சகராகலாம் என்னங்க சார் உங்கள் சட்டம் அதில் சொல்லியிருப்பார் டே உனக்காக தாண்டா போராடுறான் அவனை போய் நீ அடிக்கிற ஆமாம் தானே உனக்காக தாண்டா சேர்ந்து போராடுறான் ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம கவனம் பண்ணது மக்கள் அமைதி காக்க வேண்டும் ஆனால் மக்கள் வந்து பொதுவான விஷயத்துக்கு கூடணும் யார் மீது தவறும் அது பகிரங்கமாக கூடணும் பகிரங்கமாக கொடுணும் ஸோ சமத்துவம் மக்கள் சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்போ கூடணும் எது சோசியல் ஜஸ்டிஸ் இங்கே இஸ்லாமியராக இருந்தாலும் கிறித்தவராக இருந்தாலும் சீக்கியராக இருந்தாலும் பார்சியாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் இந்துக்கள் அல்லாதவராக இருந்தாலும் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் மனுஷனுக்கு தனி மனித அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வெறுப்புன்னு வரும்போது எல்லாரும் ஒன்று கூடணும் அதை தான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது இல்லை வச்சுங்க பெலாரஸில் ரஷ்யா போர்பயிற்சி பெலாரஸ் ரஷ்யாவோட போர்பயிற்சி அதனால் மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் சாதியவோ மதத்தையோ தூக்கி பிடிச்சிடாதீங்க நம்ம மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மனசாட்சிக்கு விரோதமாக கடவுள் அதான் சொல்கிறார் என்பில் அதனே வெயில் போல காயுமே அன்பில் அதனே அறம் கடவுள் வந்து நீங்கள் எந்த மதத்துக்கு உரியவங்க எந்த கலாச்சாரத்துக்கு உரியவங்க நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து கடவுளை வழிபடுறீங்களா பார்க்க மாட்டார் அவங்க வேரிஸ் லவ் காட் இஸ் சபால் காட் அப்படிங்கிறது இருதயத்தை தான் பார்ப்பார் இருதய சுத்தம் உள்ளவர்கள் தான் கடவுளை தரிசிப்பாங்க இருதய சுத்தம் இருதய சுத்தம்னாவே அப்போ மனுஷனை நான் வந்து ஒரு காயப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன் தீய சொற்கள் பேச மாட்டேன் வன்சொல் பேச மாட்டேன் பொறாமை என்ன இருக்காது அழுக்காறு இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை அதை வச்சுக்கிட்டு நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் எவ்வளோதான் சாமிக்கு போய் கொடுத்தாலும் எவ்வளோதான் நீ உரி உரி வழிபட்டாலும் கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டார் கடவுள் மன்னிக்க மாட்டார் கடவுள் போராட சொன்னாரா எனக்காக கட்டட கட்ட சொன்னாரா இல்லையே கிடையாது அந்த விஷயத்தில் நல்லா ஞாபகம் வச்சு பெலாரஸில் ரஷ்யா போர் பயிற்சி நான் நேற்று கூட பார்த்தோம் பிரிட்டனோட வெளியுறவு செயலர் என்ன பார்த்தோம் லிஸ் ட்ரெஸ் லிஸ் ட்ரெஸ் என்ன சொல்லுங்க லிஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஸோ அடுத்து என்ன சார் முக்கியமானது இன்னைக்கு உண்டான நியூஸ் அண்ணாமலை பல்கலைக்கழகில் வேளாண் படிப்புகளுக்கு தரவரிசை அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த வருஷம்னு சொன்னான்
பத்தொம்பது இருபத்தொம்போது பத்தொம்பது இருபத்தி ஒம்பது. ஸோ இன்றைக்கி உண்டானது நியூஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு சரியா. முக்கியமான செய்திகள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வேறு என்ன சார், இந்து தமிழில் என்ன இருக்குது? முதல் கட்டமாக அங்கே 60% சொல்லியிருந்தான், இங்கே 60.17 சொல்லியிருக்கான். 60.17 அப்போ மிகச்சரியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். 60.17 ஞாபகம் வச்சுங்க, 60.17% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முனீஸ்வர்நாத் பண்டாரி நியமனம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எழுதி வச்சு முனீஸ்வர்நாத் பண்டாரி. முன்னுக்கு தற்காலிகமாக தான் இருந்தார், இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார் கன்ஃபார்ம் பண்ணணும்? குடியரசுத் தலைவர். யாருப்பா கன்ஃபார்ம் பண்ணோம்? யாரப்பா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? முனீஸ்வர்நாத் பண்டாரி. முனீஸ்வர்நாத் பண்டாரி அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்திலிருந்து வந்தார்? உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்தார். அழகாக பார்த்து ஒரு மாநிலம் இல்லை, உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்தார். இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு தான், மாநிலம் கேட்டால் அழகாக பார்த்து சொல்லிடக்கூடாது, இன்டர்வியூக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்தார். அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்தார் யார்? ஸோ நம்ம இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஒருத்தர் வந்து போயிருக்கார் இல்லையா, மணிப்பூருக்கு. மணிப்பூருக்கு யார்? சஞ்சீவ் பானர்ஜியா. மணிப்பூருக்கு போயிருக்காரு, மேகாலயா போயிருக்காரு. மேகாலயாவுக்கு யார்? நான் கேட்டுட்டு இருக்கிறது தமிழகத்திலிருந்து ஒருத்தர் போயிருக்காரு, இலக்கணேஷ் செந்தூர் போயிருக்காரு. மணிப்பூர் தான் போயிருக்காரு, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் கேட்குறவர் தமிழகத்திலிருந்து போனவரை நான் சொன்னேன் சரியா. இல கணேசன் அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் போயிருக்காரு. மேகாலயாவில் இருக்கிறவர் யார்? நம்ம சஞ்சீவ் பானர்ஜின்றது நம்ம ஊரில் இருந்தவர் போயிருக்கார். இவ்வளோ பெரிய ஊரில் இருந்துட்டு மேகாலயா போகிறவர்னு சொல்லிட்டு எல்லோரும் போர்க்கடித்து போனாங்க, அப்படி தானே? ஸோ அடுத்து ஹிந்து பேப்பரில் வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் இருக்கா? மற்றவங்க மாதிரி நம்ம வேகமாக வந்து பேப்பரை மட்டும் வாசிக்கலாம், கூடுதல் விஷயம் பேசுகிறனால தான் நேரம் ஆகுது. ஆனால் ஆகிட்டு போது ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு திங்கக்கிழமை தான் எக்ஸாம், நல்லா மெதுவாக பேசலாம், அப்படி தானே? திங்கக்கிழமை தான் எக்ஸாம், நாளைக்கு முடிக்கணுன்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம வேகமாக முடிக்கணும். தமிழை நடத்தணுமே, நம்ம தான் தமிழை எப்போ நாளும் நடத்துகிறோம் வைக்கிறமே. நேற்று கூட ஒரு ஊரில் கணவரும் மனைவியும் போட்டிட்டாங்கன்னு சொன்னமா, ஒற்றை லக்க வரணும்னு சொல்லி. காரைக்குடி தான் என்னப்பா? காரைக்குடி. இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்ததால் பாஜகவில் சேர்ந்தேன், சாத்தூர் நகராட்சி வேட்பாளர் பர்வீன் கருத்து. அதிமுக மேயர் துணை மேயர் வேட்பாளர்கள் யார்? திண்டுக்கல் மாநகராட்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொறியாளர்களும் பொறியியல் கட்டுமானமும் கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. ஸோ பாஜக நிர்வாகி காருக்கு தீ வைப்பு சொல்லியிருக்கிறாங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மார்ச் அஞ்சில் தீர்ப்பு. கீழடியில் 8ஆம் கட்ட எழுதி வச்சுங்க, கீழடியில் 8ஆவது கட்ட அகழ்வாய்வு பணி முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே 7 நடந்து முடிஞ்சிருச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை இடங்களில் சொல்லுமா இருப்பா? சிவகங்கையில் 4 இடம் சொல்லுப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுப்பா. நான் கீழடி நான் உங்களை சொல்லவே கேட்கல, நான் பார்த்துட்டேன், அவங்களும் பார்த்துட்டாங்க சொல்லுமா. சுகந்தி பக்கத்தில் ஆ, நீனே தான்ப்பா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். மணலூர், அகரம், கீழடி, கொந்தகை. எந்த ஊரில்? சிவகங்கை மாவட்டத்தில். கீழடியில் 8ஆவது அகழ்வாய்வு 8ஆவது அகழ்வாய்வு. கீழடி பற்றிய தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம், என்ன கார்த்திஸ்வரன்? கீழடி பற்றிய தனியாக ஒரு கிளாஸ் நடத்தியிருக்கிறோம், அகழ்வாராய்ச்சிகள் அப்படிங்கிறதுல. 8 அகழ்வாராய்வுகள் அப்படிங்கிறத 8ஆவது அகழ்வாராய்வு இன்றைக்கி தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ மலிவு தவிர கிரேட் காளி பாஜக இருந்தார் இந்த பேப்பரில். இது பண்ண 200 ஆண்டுகளின் வானம்பாடி, வானம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. லதா மங்கேஷ்கரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. விஜய் மல்லையாவுக்கு உச்சநீதிமன்ற கேடு, பிப்ரவரி 24 நேரில் ஆஜராகணும் சரியா. தொடர்ந்து 10ஆம் முறையாக வட்டி வீதங்களில் மாற்றம் இல்லை. ஜிடிபி 7.8% வளரும்னு இங்கே சொல்லியிருக்காங்க, அங்கே குறைப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, ஒரே நியூஸ் தான், இங்கே 7.8% என்ன பண்ணுமா, வளரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பரில் 7.8% குறைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒன்று தான், விஷயம் என்ன மாதிரி. குவாண்டம் தகவல் தொடர்பு நேற்று பார்த்தோமா, குவாண்டம் தகவல் தொடர்பு பாதுகாப்பான எதிர்கால தொழில்நுட்பம். எத்தனை கிலோமீட்டர் சொன்னோம்? கிலோமீட்டரா மீட்டரா? எத்தனை மீட்ரு? 300 மீட்ரு. எத்தனை மீட்ரு? 300 மீட்ரு. சரி, எந்த பள்ளத்தாக்கு பிரச்சனைனால நாங்கள் வந்து பெய்ஜிங்கில் கலந்துக்கிறல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுச்சு. கல்வான் பள்ளத்தாக்கு சொல்லுங்கள். கல்வான் பள்ளத்தாக்கு, கல்வான் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறதுல பெரும்பகுதி இழந்தது பிரதமர் நேரு இருந்த பீரியட் தான் சொல்லி லடாக் பாஜக எம்பி குற்றச்சாட்டு இருக்காரு. லடாக்கில் பாஜக எம்பி எம்பி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த கல்வான் பள்ளத்தாக்கு அதை புரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி உண்டான நடப்பு செய்திகள் அப்படிங்கிறது. ரெண்டு பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் பார்த்தாச்சு. ஸோ உத்தரப்பிரதேசத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரில் 35 கொஸ்டின் பார்த்தாச்சு மூணுமே. ஸோ மூணு நிகழ்வே முடிஞ்சிச்சு. ஒரு பிரேக்கு கரெக்டாக 11:30. ஸோ 11:30 9:30 கிளாஸ் ஆரம்பித்தோம், 11:30 11:30 கிளாஸ், 11:30 அப்படியே நம்ம வந்து தமிழ் எடுத்துகிட்டு போவோம். தமிழ் தமிழ் அன்னைக்கு ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். ஓகேப்பா சொல்லுங்கம்மா. ஆ விஜயா சொல்லுங்கப்பா. ஒன்றும் கேட்கலாமா? இருங்கப்பா ஒரு நிமிஷம், சவுண்டு கொடுக்குறாங்க.